இப்போ இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு 10 செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே ஃபஸ்ட் கேட்டுருங்க. ஸோ அதுதான் எங்கள் மெயினானது. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா வில் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் டாபிக். எல்லாமே எங்கள் நம்ம டீட்டெயிலாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுவும் ஒளிவு மறைவு இருக்காது. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இமிடியட். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச்சே வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாரு, மிஸ்டர் சாய்ராம்னு. ஸோ ஓ ஹாய் சாய்ராம். ஹாய் ஸோ கணேஷ். ஆக்சுவலாக இது வந்து அவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். என் கூட ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி குட் ட்ரைனர். ஸோ அவரை நீங்கள் நம்பி இறங்கலாம், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ வில் பி சிங்க் வித் தம் அண்ட் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம் அண்ட் க்ளோசிங். சரிங்களா? ஓகே ஃபைன், ஆஃப் யூ கேன் டேக் த பொசிஷன் நோ. தேங்க்யூ தினேஷ். ஹலோ டீம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹலோ, நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கும் ஹலோ டீம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும். ஸோ டீம், இங்கே நம்ம மிஸ்டர் தினேஷ் சொன்ன மாதிரி ஸோ டேட்டா சயின்ஸோட இன்னும் நம்மளுடைய கரிக்குலமில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோன்றத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வி வில் ஸ்டார்ட் தி இன்ட்ரொடக்ஷன் வித் பைத்தன். ஸோ பைத்தனுடைய பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக டீம், நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருக்குமே டேட்டா சயின்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ்ன்றது வி வில் ஹாவ் சம் டேட்டா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு நாம் வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கண்டிப்பாக இந்த யூனோ இந்த டேட்டா சயின்ஸ் பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸ் ஒரு யூனோ ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு யூனோ நான் ஃபீல் பண்ணுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் என்ன, நமக்கான அந்த டொமைன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இருக்கான்றது நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ ஓகே, நான் வந்து ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன், அந்த மாதிரியான டேட்டா செட்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு எடுத்துட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா ப்ராஜெக்டை கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுவேன். பட் என்னுடைய அக்யூரசி, என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய மாடல் டியூனிங்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். வருங்க, யார் 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 வேணாலும் ஒரு ஐடியா ஓரளவுக்கு படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கோடிங் கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அவுட்புட் வரும். பட் எந்த அளவுக்கு அது வந்து ரியல் டைம்ல நமக்கு ப்ரெடிக்ஷன்ல அது ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றது நமக்கு ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். ஸோ இந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் டு தட், யூனோ அந்த டேட்டா, நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவுடைய எப்படி சொல்றது, டேட்டாவுடைய அந்த குவாலிட்டி. ஸோ டேட்டா கிளென்சிங் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா கிளென்சிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நமக்கு டேப்லர் டேட்டாலாம் ஒரு டேட்டா செட் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சேலரியில ஒரு டாலர் இல்லை உங்களுக்கு சேலரி எல்லாம் மென்ஷன் இருக்குன்னா, வித் அந்த டாலரோடு நம்மளால மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்மளால உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த டாலரை கூட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூஸாக தான் நம்ம வந்து மாடலுக்கு தர வேண்டியதாக இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் என்எல்பி ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, இல்லை இப்போ நமக்கு ஃபேமஸாக எல்லாரும் எல்எல்எம் மாடல் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் டேட்டாவை அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ இதை டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லலாம், இல்லை டேட்டா கிளென்சிங், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் இருந்ததுன்னா
லைக் நீங்கள் ஒரு ஒரு மாடல் போகிறீங்க, ஒரு ரிக்ரெஷனோ கிளாசிஃபிகேஷனோ இந்த மாதிரி மாடல் போகிறீங்கன்னா, அந்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டேட்டாவை இன்னும் கூட நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். லைக் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அனோவா ஹை அண்ட் தென் யூனோ சாம்பிள் டெஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் அந்த யூனோ டெஸ்டிங் பண்ணிட்டு அண்ட் அந்த டேட்டா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஆர் கெட்டிங் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் விச் இஸ் நத்திங் பட் ஃபீச்சர் இன்ஜினியரிங். டீம், இங்கே ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, இதுவும் நீங்கள் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸில் கம்பைன் பண்ணலாம், சிலர் வந்து கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க, பட் இதை நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஸ்டேஜாக கூட பார்க்கலாம். இங்கே என்னென்னா பிரதர், ஒரு ஒரு 10 டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா, சாரி 10 காலம்ஸ் இருக்கு, இல்லை ஒரு 20 காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 20 காலமும் நமக்கு மாடலுக்கு தேவையா, நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு தேவையா அப்படின்றது தான் இங்கே நாம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்றோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆர் நத்திங் பட் காலம்ஸ், ஓகே, டேட்டாவில் காலம்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுலாம் வந்து நம்மளுடைய ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ண போதும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நமக்கு ஃபீச்சர் செலெக்ஷனுக்கு நமக்கு நிறைய ப்ராசஸ், நமக்கு நிறைய யூனோ மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறோம் அண்ட் ஒன்ஸ் டேட்டா ரெடியாக இருக்குது, இந்த காலம் மாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம மாடல் பில்டிங் போகும்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாடலிங்க்கு போகிறோம். ஸோ இந்த மாடலிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான டாஸ்க்கை வந்து நம்ம யூனோ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். லைக் ஆர் வி கெட்டிங் இன் டு ரிக்ரெஷன் கைண்ட் ஆஃப் யூனோ ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோமா, யூனோ ஆர் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி பண்ண போகிறோமா, யூனோ எஸ்ஆர் நோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை கிளஸ்டரிங் மாதிரி பண்ண போகிறோமா, இல்லை சம்திங் நியூரல் நெட்ஒர்க்ஸில் போக போகிறோமா. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஃபஸ்ட்டே இருக்கும். ஐம் சாரி, ஒரு சேட் மெசேஜ் வந்திருக்கு. ED எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பிரதர், அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டேட்டாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு சொன்னோம் தெரியுங்களா, ஒரு காலமில் அந்த $2000 இருக்குது, $3000 இருக்கு, அந்த டாலரை ரிமூவ் பண்ணுறது கூட ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்லாம். அது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வச்சு நிறைய விஷயம் இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து டேட்டா வந்து பிளாட் பண்ணி பார்க்கணும், அந்த டேட்டாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணும்போது நான் சொல்லுவேன், டேட்டாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 10th படிச்சிருக்கோம், 10th +1 +2 மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் டேட்டா எப்பயுமே இருந்ததுன்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும். ஸோ அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் டேட்டா நம்ம பண்ணுறதுக்கு அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணணும், ஸோ இதெல்லாமே வந்து. ஹலோ, சாரி டு டிஸ்டர்ப், இட் இஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் ஒன்லி? எஸ் பங்கஜ், பேசும்போது நான் சொல்றது என்னன்னா, நம்ம என்ன மாதிரியான மாடல் வந்து நம்ம சூஸ், சாரி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம். லைக் ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போறோமா, வேல்யூ எது வேணா இருக்கலாம், ஒரு வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்டாக் ப்ரைஸாக இருக்கலாம், கோல்டு ப்ரைஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா ஒரு கேட்டகரியை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்களா, இந்த எம்ப்ளாயி வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்த கம்பெனியில் இருப்பாங்களா இல்லையான்னு சேர்ன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி HR ரிலேட்டட் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, அந்த பேஷண்ட் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் மந்த்லேயோ இல்லை தேர்ட் மந்த்லேயோ அவங்களுக்கு டயபெட்டிக் கண்டிப்பாக அவங்க அஃபெக்ட் ஆவாங்களா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ரோம். ஸோ ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கா, இல்லை ரிக்ரெஷன் டாஸ்க்கா, இல்லை கிளஸ்டரிங் பேஸ்டு டாஸ்க்கான்னு சொல்லிட்டு நாம வந்து அதை பார்க்கணும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஐடியா இருந்து அந்த ஐடியாக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த ரிக்ரெஷனோ இல்லை இந்த கிளாசிஃபிகேஷனோ, கிளஸ்டரிங் இல்லை நியூரல் நெட்ஒர்க்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும், சிலர் நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து லைக் ஒரு டேட்டா செட்டு ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் எடுத்து நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி அவுட் புட் கொடுத்தா கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு, கிளைண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, பட் அதோட ரியல் டைம் அவுட்புட் எப்படி இருக்குன்றது வச்சு தான் கிளைண்ட் கூட நம்மளை அக்செப்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரிக்ரெஷன் எடுத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்லா மாடல்ஸும் நாம் ட்ரை பண்ணி நம்ம மாடல் டியூனிங் பண்ணுவோம். லைக் எடுத்ததுமே யாராலையுமே வந்து இந்த மாடல் இந்த டேட்டா செட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் சான்ஸ் இல்லை, அது சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்கன்னா லைக் அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போகுது. அண்ட் அந்த நம்ம டேட்டா செட்டுக்கு எதுவுமே எந்த மாடல் நமக்கு அக்யூரசி அதிகமாக தருதோ அதை நம்ம இன்னும் எப்படி பூஸ்ட் பண்ணுறது, நிறைய பூஸ்டிங் டெக்னிக்ஸ்லாம் கூட இருக்குது, அட பூஸ்டிங் இந்த மாதிரிலாம் பூஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த பூஸ்ட் பண்ணி எப்படி நம்ம மாடலில் வந்து ரியல் டைமுக்கு அக்யூரசி வந்து மேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஃபைனலாக நம்ம எப்படி பண்ணுறோம்னா, கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போதே விஷுவலைசேஷன் நிறையா பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டில் கிளைண்ட்டுக்கு வந்து டேட்டா விஷுவல் பைத்தன் பேஸ்டு டேஷ்போர்டாக பண்ணலாம், இல்லை நீங்கள் டேப்லூ இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணி ப்ராஜெக்டாக நம்ம ரிப்போர்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆனால் அந்த டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள். ஸோ டேட்டா கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டொமைன் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டேட்டாவை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், டேட்டா கிளென்சிங் இதெல்லாம் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், அண்ட் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். மாடலை எடுத்ததும் இந்த மாடலும் போகாமல் ஒரு ஒரு மாடலையும் பார்த்துட்டு அந்த ஃபீட்பேக் வச்சு அந்த மாடல் எப்படி வருதுன்றதை அது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக பண்ணிவிட்டு ஃபைனலைசிங் ஒரு மாடல் எடுத்துகிட்டு வருவோம். அண்டு அது ரியல் டைம்ல எப்படி நமக்கு யூனோ ரியல் டைமில் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணணும். ஃபைனலாக நம்ம வந்து டேட்டா வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இன்னும் சப்மிட் பண்ணுறோம். இப்போது இந்த மாடல் ஃபைனலைஸ் பண்ண பிறகு நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட்டை போவோம். ஸோ டிப்ளாய்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம இங்கே நம்மளுடைய செஷன்ஸ்லையும் பார்ப்போம். AWS கிளவுடில் தான், ஏன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாமே கிளவுட் டிப்ளாய்மெண்ட்ஸ் தான். ஸோ கிளவுட் டிப்ளாய்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு இன்னும் கியூபர்நெட்டிஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். கியூபர்நெட்டிஸ் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஏன்னா கிளவுடு நம்ம போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கேலபிலிட்டி தேவை. ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டி வித் கிளவுடோட அட்வான்டேஜஸ் வச்சு டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய செஷனில் பார்ப்போம். ஸோ எண்ட் டு எண்டு நம்ம வந்து இங்கே லேர்ன் பண்ண போகிறோம், பேசிக்லேருந்து எண்டு வரைக்கும். அப்போ இந்த பேசிக்லேருந்து எண்டு வரைக்கும் போகும்போது என்னென்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸ் வந்து நமக்கு இங்கே டேட்டா சயின்ஸில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடின்றோம் நத்திங் பட் ப்ரோக்ராமிங். கண்டிப்பாக நம்ம வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் அதுக்காக தான் இங்கே லேர்ன் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாடியூலே பார்த்தீங்கன்னா பைத்தன் பைத்தன் வந்து நான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு பிகினராக இருக்கலாம், பிகினராக இருந்தோன்னா லைக் ஒரு பிகினர் டு ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நம்ம பைத்தன் லேர்ன் பண்ணுறோம். அதை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய யூனோ இந்த மிஷின் லேர்னிங் இந்த டீப் லேர்னிங் இது ரிலேட்டடான மாடல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து யூனோ பில்ட் பண்ணுறதுன்றதை நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு போதுமானதான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆஃப்டர் பைத்தன் ஐம் சாரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பைத்தன் இங்கே வந்து நமக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஸோ மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னும் போதே இது எந்த லெவலான மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாம் படித்த ஒரு 10th+2 மேக்ஸ் தாங்க நம்ம வந்து இங்கே அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறோம். நானும் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துருக்கேன். நம்ம படித்த மேட்ரிக்ஸில் எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் ரிலேட்டடான மேக்ஸ் இருக்குது, அண்ட் தென் சம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு ஏன்னா மேக்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தான் இருக்குது தவிர ரொம்ப இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நாம் புதுசாக ஒரு மாடலை யாருமே ட்ரை பண்ண போகிறது இல்லைங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நம்ம மாடல் எழுத போகிறது இல்லை. ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங் மாடல்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து யூனோ இங்கே வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாமே பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது அதுலேயே எப்படி அட்வான்ஸ்மெண்ட் போகிறதுன்றது தான் பார்த்துட்ருக்கோம். லைக் மாடல்ஸ் பார்க்குறோம் மிஷின் லேர்னிங்கில், அண்ட் தென் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னு அதை இன்னும் எப்படி அட்வான்ஸ் பண்ணுறது தான் பார்க்குறோம். தவிர புதுசாக இப்போ நம்ம எதுவும் பில்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 10th+2 மேக்ஸ் தான் இங்கே வந்து அதிகமாக தேவைப்படுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம பேசின யூனோ டொமைன் நாலேஜோ இல்லை பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். அண்டு இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இதில் எப்படி நாம் வந்து கீப் ஆன் இதில் வந்து அப்டேட் பண்ணுறதா, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்எல்எம் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2017-16 யூனோ ஒரு மிஷின் லேர்னிங்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்லேயும் அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் இதில் தான் இப்போ எல்எல்எம்லாம் போயிட்டுருக்கு. லைக் எல்எல்எம் பொறுத்த வரைக்கும்
ஃபைனலைஸ்டு ப்ராடக்ட்னு நம்மளால எங்கேயும் எடுத்துட்டு வர முடியும். ஸோ எல்லாமே இந்த ஓப்பன் ஏஐ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே ஒரு ரிசர்ச் பேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இருக்கிறதால இது நமக்கு தெரியும், நிறுத்த மாட்டோன்னு. ஒரு பர்ஃபெக்ட் டேட்டா சயின்டிஸ்டாக ஆகணும்னா இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் இங்கே மிஷின் லேர்னிங் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டெஃபினேஷன்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வாட் இஸ் மிஷின் லேர்னிங் கேட்டிங்கன்னா, மிஷின் இஸ் லேர்னிங் தான், அவ்வளோதான். இங்க மிஷின் இஸ் லேர்னிங்னும் போது என்ன லேர்ன் பண்ணுது? ஸோ மிஷின் இஸ் லேர்னிங் எங்கேருந்து லேர்ன் பண்ணுன்னா, ஃப்ரம் தி பாஸ்ட் டேட்டா, ஆர் நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம், அது ஒரு 6 months டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு 1 year டேட்டாவாக இருக்கட்டும், கம்பெனியோட சேல்ஸ் டேட்டாவாக இருக்கட்டும், ஏதோ இல்லை எம்ப்ளாயீஸோட டேட்டாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டேட்டா, யூனோ அது ஒரு பாஸ்ட் டேட்டாவாக இருக்கு. ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அல்காரிதம்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அண்ட் இது எதுக்காக எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரெடிக்ட் தி யூனோ த நெக்ஸ்ட் திங், லைக் டு ப்ரெடிக்ட் தி சம்திங் லைக் ஃபியூச்சர். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்கம்மை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இந்த மிஷின் லேர்னிங்கில் போனீங்கன்னா, வி ஹாவ் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட். இங்கே வந்து நமக்கு வந்து யூனோ என்ன மாதிரியான அவுட்கம் பண்ண போகிறோம், ஒரு ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம்னா அது வந்து ரிக்ரெஷன் அப்படின்றோம். அண்ட் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனோ ஒரு கிளாசிஃபிகேஷன் டைப் எஸ்ஆர்னோ இந்த மாதிரியான, அது ஜஸ்ட் பைனரி தான் இல்லை, யூனோ மல்டிபிள் திங்ஸை கூட நம்ம வந்து யூனோ கிளாசிஃபை பண்ணலாம், மல்டி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் அப்படின்றோம். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அனதர் திங் விச் இஸ் நத்திங் பட் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்னு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்ல தான் வருது. பட் அந்த மிஷின் லேர்னிங்கோட எண்டில் நாம வந்து ஒரு பர்செப்ட்ரான்னு ஒரு அல்காரிதம் பற்றி படிப்போங்க. இந்த பர்செப்ட்ரான்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நியூரல் நெட்ஒர்க்ஸுடைய பேஸ். ஸோ இந்த பர்செப்ட்ரான் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது லெட் இட் பி நியூரல் நெட்ஒர்க்ஸ். அண்ட் அந்த நியூரல் நெட்ஒர்க்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய என்னென்னில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னென்னில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎன்என், எல்எஸ்டிஎம், ஆர்என்என் கூட பார்க்கலாம். சிஎன்என், ஆர்என்என், எல்எஸ்டிஎம், அண்ட் தென் கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்கும், அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேன் பற்றி சொல்லலாம், ஜென்ரேட்டிவ் அல்காரிதம் தான் அதுவும், அண்ட் யோலோ. ஸோ இந்த மாதிரியான நியூரல் நெட்ஒர்க்ஸில் சில அல்காரிதம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கான பேஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ எடுத்ததுமே நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் இந்த பர்செப்ட்ரானை படிக்கணும், நான் ஏன் நான் பர்செப்ட்ரானை படிச்சுட்டு நான் நியூரல் நெட்ஒர்க்ஸ்க்குள்ள போகலாமே, நான் ஏன் இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இங்கே தாங்க இருக்குது. ஏன்னா இந்த பேஸ் எஸ்பெஷலாக இங்கே ரிக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா, ரிக்ரெஷன்லையும் சரி கிளாஸிஃபிகேஷன்லையும் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு கான்செப்ட் படிப்போங்க, எஸ்ஜிடின்னு. நீங்கள் நம்மளுடைய அந்த கோர்ஸ் இதுலயே பாத்தீங்கன்னா இங்க எஸ்ஜிடின்னு ஒரு அல்காரிதம் பத்தி பேசியிருப்போம், ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ இந்த அல்காரிதமோட யூஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அது அந்த டச்லயே இருக்குங்க. நீங்க பெர்செப்ட்ரான் இல்லை நியூரல் நெட்ஒர்க்ஸ், நீங்க யூனோ நெக்ஸ்ட் ஹை லெவல் மாடல்ஸ் எங்க போனாலும் உங்களுக்கான அந்த எஸ்ஜிடியோட யூனோ இம்ப்ளிமெண்டேஷனை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கான பேஸ் இப்போ எஸ்ஜிடி எடுத்ததும் அப்போ நான் எஸ்ஜிடி படிக்கும் இல்லை, ஏன்னா அதோட பேஸ் இங்கே ஓஎல்எஸ்ல ஆரம்பிக்கும், ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கனெக்டட் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய கரிக்குலம்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி தான். ஸோ பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பைத்தனோட இன்ட்ரொடக்ஷன் போகும். அண்ட் பைத்தனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி படிப்போம், அண்ட் தென் பைத்தனோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் தென் நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாமே பேசிக்கு, அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஏன்னா ரிஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம சொல்கிற அந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இடிஏ, அந்த இடிஏ பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டெக்ஸ்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஏன்னோ என்எல்பின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி ஓஷன்.
ஸோ என்எல்பியில் நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், என்எல்பியில் டேட்டா செட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ரிஜிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஊப்ஸ் பார்ப்போம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிளாஸஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம், ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் தெரியும். இப்போ இருந்தாலும் நம்ம மேஜராக ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து நம்ம பாண்டாஸ் அண்ட் அதர் மாடியூல்ஸ் இருக்குது, நம்ம அதை வச்சு கூட பண்ணலாம். பட் பேசிக் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எப்படி நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் அப் ஒரு பைத்தன் சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறது, ஸோ ஒரு பேக்கேஜாக அது எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து பைத்தனில் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் பைத்தன் நம்பை, நிறைய பேர் கேட்கலாம் எதுக்குங்க நம்பை, மேபி நம்பை பற்றி தெரிஞ்சதுன்னா நம்பை எதுக்குன்னு கேட்கலாம். டீம் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம மிஷின் லேர்னிங்கில் அல்காதம்ஸ் சொல்கிறோம், அல்காதம்ஸ் அண்ணாத்தையும் சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், ஓகேவா? நம்ம எப்படி ஒரு பித்தாகரஸ் தியரம் எப்படி ஒரு ஃபார்முலாவோ அந்த மாதிரியான ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்கே அல்காதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த அல்காதம்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு சைக்கிட் லேர்ன் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பைத்தனில். இப்போ அந்த சைக்கிட் லேர்ன் பேக்கேஜ்லேருந்து சின்ன ஒரு ஒரு லைனில் நம்மளால் அந்த அல்காதமை வந்து யூனோ இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண முடியுங்க. பட் நாம் வந்து அப்படி பண்ண போகிறதில்லை, சரிங்களா? நாம் எப்படி பண்ண போகிறோம்னா, பைத்தனை யூஸ் பண்ணி இந்த நம்பைன்ற இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி எல்லா அல்காதம்ஸையும் நம்ம வந்து ஸ்க்ராச்சில் இருந்து, ஏன்னா ஒரு ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அது அதோட ஸ்க்ராச் அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுன்றத நம்ம பார்க்குறோம். அண்டு அதை ஸ்க்ராச்சிலேருந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் அந்த அல்காதம்மை. இப்போ என்ன, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் சொல்கிறேன். இந்த சைக்கிட்டுன்ற இந்த சைக்கிட்டோ இல்லை நம்ம டென்சார் ஃப்ளோலாம் கூட ஒர்க் பண்ணுவோம். நான் உங்களுக்கு காமிப்பேன் சைக்கிட்டில் எப்படி ரன் பண்ணுறது, அந்த டென்சார் ஃப்ளோவில் எப்படி ரன் பண்ணுறது. டென்சார் ஃப்ளோன்றது இன்னொரு ஒரு பேக்கேஜ், ஓகே? ஸோ கூகுள்லேருந்து வரும். அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் போகும்போது கெராஸ் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு லைன் ஒரு சிங்கிள் லைனில் நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ணிடலாம். பட் அந்த மாதிரியான ட்ரைனிங் இது கிடையாது கண்டிப்பாக. இங்கே எப்படி இருக்குன்னா, நான் டீச் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம படிக்கிறோன்னா மேபி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம், அப்ளை போகாமலையும் போகலாம். பட் இந்த ரிக்ரெஷன், இந்த ஃபார்முலா, இது எப்படி வந்தது, இதோட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுன்றத நம்ம ஸ்க்ராச்சிலேருந்து டெவலப் பண்ணி பார்த்துட்டு, அண்ட் தென் சி ஒன்ஸ் நீங்கள் அதில் கிளியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சைக்கிட்லேருந்து ஒர்க் பண்ணுங்க, அப்படி இல்லைனா டென்சார் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் பிடிக்கிறோம், பைடார்ச்சோ எதில் வேணுமோ அதில் நீங்கள், ஏன்னா ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கும் உங்களுக்கு எது, ஏன்னா நமக்கு தேவை கான்செப்டுங்க. கான்செப்டில் கிளாரிட்டி ஆகிடுச்சு, கிளியராக இருக்கிறோம்னா எந்த பேக்கேஜ் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே செஷன்ஸ் போகும். ஸோ அந்த நம்பையின் அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த நம்பை தேவைப்படுது, ஏன்னா நம்பையில் தான் நம்ம வந்து இந்த பைத்தனில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மல்டி டைமென்ஷனல் அரே ஒரு மேட்ரிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணோன்னா நமக்கு இந்த நம்பைன்ற பேக்கேஜ் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நம்பை வந்து கண்டிப்பாக எல்லா மாடி யூனோ எல்லா பேக்கேஜஸும் கூட பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நம்பை இங்கே லேர்ன் பண்ணுறோம். நம்பையில் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ், இந்த வெக்டார் மேத்தமெட்டிக்ஸ், மேட்ரிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாமே நம்ம நம்பையில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்டர் நம்பை பாண்டாஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேக்கேஜ் பைத்தனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், அந்த இடிஏ. இப்போ அந்த இடிஏ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பேக்கேஜ் இதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டாஸ். ஸோ இந்த பாண்டாஸ்லாம் நிறையா இருக்குங்க. பாண்டாஸ்ன்றதும் நம்ம ஒரு டேட்டா அனாலிசிஸ் பைத்தன் டேட்டா அனாலிசிஸ்ன்னு எடுத்திங்கன்னா நம்ம பாண்டாஸை மட்டுமே நம்ம வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் நம்ம வந்து அதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, லைக் எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸஸ்லேருந்து எப்படி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறது, ஐ திங்க் யாரோ அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இட் இஸ் சாம்சங். ஓகே ஓகே, இங்க சாம்சங்னு ஒரு யூசர் ஜாயின் பண்ணிருக்கீங்க.
Can you, yeah, can you please mute your mic? Thank you. Still unmute la dark. Okay. Fine. இப்போ இப்போ இந்த பாண்டாஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டட் அனாலிசிஸும் இங்கே பண்ணலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நம்ம இங்கே பாண்டாஸில் நம்மளால் பண்ண முடியும். நிறைய இருக்குங்க பாண்டாஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க, நிறைய விஷயம் நம்ம பாண்டாஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டேட்டாபேஸஸ் அல்ல என்னென்னலாம் பண்ணலாமோ, ஒரு மர்ஜிங்காக இருக்கட்டும், ஜாயினிங்காக இருக்கட்டும், ஒரு யூனோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாண்டாஸில் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பாண்டாஸில் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் பாண்டாஸ் அலாங் வித் பாண்டாஸ், இட்ஸ் நாட் ஆஃப்டர் பாண்டாஸ், அலாங் வித் பாண்டாஸே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்கு நம்ம சிபான், மேட்லாட்லிப் இந்த மாதிரியான பைத்தன் பேக்கேஜஸில் நம்ம எப்படி டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அட் தி எண்ட் முடிஞ்சால் நம்ம டேப்லூலாம் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணல, பட் ஒரு பார்ப்போம் ஃபைனலாக நமக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளால் டேப்லூவை வச்சு நம்ம இன்னும் அவுட்புட்டை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது, அது எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுலாகும். ஸோ இங்கே நிறையா நம்ம விஷுவலைசேஷனில் வந்தீங்கன்னா நிறைய சார்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு ஒரு சார்ட்டும் ஒரு ஒரு மாதிரியான யூனோ நமக்கு இன்ஃபர்மேஷனை தரும், டேட்டா இன்ஃபரன்ஸ் தரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம் அலாங் வித் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். அண்ட் இதுலேயே நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நான் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்துடும். உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் யூனோ இந்த ஹைபோதிசிஸ் டெஸ்டிங், அனோவா, ஸோ இந்த மாதிரியான இன்னும் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் எப்படி டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறோன்றது நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து மாடல் பில்டிங் போயிடுவோம். ஸோ இந்த மாடல் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம ரிக்ரெஷன் தான் கவர் பண்ணுவோம். இந்த ரிக்ரெஷனில் ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், இங்கே லீனியர் ரிக்ரெஷன்றது தான் அந்த பேசிக் அல்காதம், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் நோன் அஸ் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்வோம். ஸோ இந்த லீனியர் ரிக்ரெஷன் அல்காதம் லீனியரோட அடுத்த ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக தான் இந்த லாசோ, ரிட்ஜ், இந்த எலாஸ்டிக் நெட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அல்காரிதம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க அந்த ஃபார்முலாவில். ஸோ அந்த ஓஎல்எஸ்ன்ற அந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சொன்னாங்கங்களா, அதில் இன்னொரு ஒரு காம்போனண்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க, அங்கே லாசோ பிறக்கும். அந்த காம்போனண்ட்டை மாற்றிட்டு வேற ஒரு காம்போனண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அங்கே ரிட்ஜுன்ற ஒரு அல்காரிதம் புதுசாக எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக எஸ்ஜிடி, ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசன்ட், இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டுங்க எஸ்ஜிடின்றது. அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப், அந்த என்னதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்லாம் இருந்தாலும் அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து நமக்கு ரன் ஆகுதுன்றது நம்மளால் இங்கே லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் திஸ் நம்ம கிளாசிஃபிகேஷன் அல்காதம்ஸ் பார்ப்போம் ரிக்ரெஷன் முடிஞ்சதும். ஸோ கிளாசிஃபிகேஷனில் அகைன் நீங்கள் லிஸ்டான எல்லாமே நம்ம பார்ப்போம். லாஜிஸ்டிக் யூனோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படிங்கும், ஓகே நேமில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்வும், பட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அண்ட் டெசிஷன் ட்ரீ, கேஎன்என், எல்லாமே ஒரு ஒரு மாதிரியான அப்ளிகேஷன்ஸுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருந்தோம் லைக் ஒரு எம்ப்ளாயி வந்து ஆர்கனைசேஷனில் யூனோ இருப்பாங்களா இல்லையா, லைக் சேர்ன் அனாலிசிஸ் அப்படின்னு. ஸோ அந்த சேர்ன் அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஎன்என் ஒரு நல்ல அல்காரிதமாக இருக்கும், எஸ்விஎம் ஒரு நல்ல அல்காரிதமாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஒரு ஸ்பேம் பாக்ஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட இமெயிலில் இமெயிலோட ஸ்பேம் பாக்ஸை பில்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, டெக்ஸ்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டானாலே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம இந்த நெய்வ் பேயஸ் அல்காரிதம் தான். ஸோ அதெல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் தான் வரும், அந்த பேஸ் நெய்வ் பேயஸ் அல்காரிதம் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் நம்ம கிளாசிஃபிகேஷனில் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் நான் உங்களுக்கு கிளஸ்டரிங்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, ஸோ கிளஸ்டரிங்கில் தான் கே மீன்ஸ், டிபி ஸ்கேன், இந்த மாதிரியான அல்காரிதம். ஸோ கிளஸ்டரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து சி நம்மளுடைய அவுட்கம் வந்து
இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஒரு ஐடியாவா இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து கிளஸ்டரிங் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் தாங்க. இதை நீங்கள் வந்து ஹியூமன் பிரெயினோட தான் நீங்கள் வந்து மேப் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு நம்ம லேப்டாப் இல்லை டிவி ரிமோட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனோ இமேஜஸோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக ஒரு லேப்டாப்பை காமிக்கிறோம். ஓகே, காமிச்சு இதுதான் லேப்டாப் அப்படின்றோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஆப்பிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஆப்பிளை வச்சுட்டு இதுதான் இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம குழந்தைய ட்ரெயின் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டைம் ஓகே நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தைக்கு அந்த ஆப்பிளோட ஃப்ரூட்டை காமிக்கும் போது அந்த அந்த பிரெயினில் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, எக்ஸ்ன்றது அந்த ஆப்பிளோட இமேஜ் அண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஓகே இமேஜ் அண்ட் தென் ஆப்பிள். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குழந்தைகிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். குழந்தைன்னு இல்லை, நம்ம கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம கூட மொபைல் ஃபோன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்க்க பார்க்க தான் நம்ம பிரெயினால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் இது பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் மொபைல் ஃபோன். ஸோ நம்ம பிரெயின் எப்படி டீகோட் பண்ணுறதோ அதே தான் இங்கே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸும். ஸோ எக்ஸ்ன்றது இன்புட் அண்ட் ஒய்ன்றது அவுட்புட், இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்காரிதம்ஸ்க்கு கொடுப்போம். எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கு, எக்ஸ் இப்படி இருந்தால் அதோட ஒய் இதுதான் சொல்லிட்டு நம்மளுடைய பாஸ்ட் டேட்டாவில் நாம இருக்கு அதை வச்சு நம்ம அல்காரிதம்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் புது விதமான எக்ஸை கொடுக்கும்போது ஓகே இதை வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறமா நம்ம பார்ப்போம், சும்மா ஒரு ஐடியா ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் டேட்டான்னு, ஸோ எக்ஸ் ட்ரெயின் அண்ட் தென் ஒய் ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கை வச்சுட்டு நம்ம பண்ணிடுறோம் அண்ட் லேட்டரான என்ன பண்ணுறோம்னா ஒரு டெஸ்ட் டேட்டா. ஓகே டெஸ்ட் டேட்டாவில் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் டெஸ்ட்டை மாத்திரம் கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்மளுடைய அல்காரிதம் வந்து ஒய்யை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, ஓகே ஒய் டெஸ்ட் என்ன மாதிரியாக அவுட்புட் நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுதுன்றதை பார்க்கறது தாங்க இந்த இந்த ப்ரெடிக்ஷன்லாம். ஸோ அந்த அந்த டெஸ்டிங் டேட்டாலாம் நமக்கு அக்யூரஸி எப்படி இருக்குது, ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை எப்படி பூஸ்ட் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். அண்ட் இந்த மாடல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனோ அக்யூரசி மெஷர் பண்ணுறதுக்கான மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்து எந்த மாதிரியான அக்யூரசி தருது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ பேசிக்காக இப்படி தான் அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். பட் இங்கே இந்த கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லாம் இருக்கும், பட் ஒய் எதுன்னு நம்ம வந்து இதுதான் ஒய் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம அந்த கிளஸ்டரிங் அப்படின்ற கான்செப்டில் போவோம். ஸோ அந்த கிளஸ்டரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அல்காரிதம்ஸ் கே மீன்ஸ் அண்ட் டிபி ஸ்கேன் இதெல்லாம் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான அல்காரிதம். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே கிளஸ்டரிங்கில் பார்ப்போம். ஒன்ஸ் கிளஸ்டரிங் முடிஞ்ச பிறகு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே நியூரல் நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸில் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணல, பட் அங்கே தான் நான் சொன்னது இந்த பெர்செப்ட்ரான்ற ஒரு அல்காரிதம். ஸோ இந்த பெர்செப்ட்ரானை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்தடுத்து யூனோ நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அலாங் வித் திஸ் சிஎன்என் ஆர்என்என் எல்எஸ்டிஎம் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு, ஸோ மிஷின் லேர்னிங்லேருந்து அப்படியே நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு நியூரல் நெட்ஒர்க்ஸ் ரிலேட்டட் அல்காரிதம்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் அது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து டென்சார் ஃப்ளோவில் போயிடுவோம். இதை டென்சார் ஃப்ளோ போயிடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கெராஸ் டென்சார் ஃப்ளோ அண்ட் கெராஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த சிஎன்என் ஆர்என்என்லாம் நம்ம பில்ட் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் திஸ் ஓகே இங்கே வந்து இன்னும் சில கான்செப்ட்ஸ்லாம் கூட இருக்குங்க. பிசிஏ அப்படின்னும் பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரியான சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல. ஏன்னா நிறைய நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ அந்த பிசிஏலாம் வச்சு நம்ம எப்படி ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் லைக் பைஸ்பார்க்கும் நம்ம ஆக்சஸ் பைஸ்பார்க்கும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் ஸ்பார்க் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து யூனோ பிக் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பைஸ்பார்க் யூஸ் பண்ணி பைஸ்பார்க்கில் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மிஷின் லேர்னிங் லைப்ரரி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எப்படி அல்காரிதம்ஸை பில்ட் பண்ணலாம், மாடலை பில்ட் பண்ணலான்றதையும் நம்ம பைஸ்பார்க்லேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இப்போ நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த எல்எல்எம் மாடல்ஸ் பற்றி சாட் ஜிபிடி பற்றிலாம். ஸோ இந்த எல்எல்எம்ல
லாங் செயின் அப்படின்ற இந்த யூனோ இந்த ஃப்ரேம் ஒர்க், லாங் செயின் இஸ் நத்திங் பட் அ ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சில ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம், எல்எல்எம் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிட்டு எல்எல்எம்ல இருக்கிற அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி யூனோ லாங் செயின்ற இந்த டூலை வச்சு டூல் இல்லைங்க லைக் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னே நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுடைய எல்லா அல்காரிதம்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட் பார்ப்போம். அந்த டேட்டா செட்ஸில் ஒர்க் பண்ணி எப்படி நம்ம இடிஏ பண்ணுறது அண்ட் தென் அல்காரிதம்ஸை பில்ட் பண்ணி நம்ம அவுட் புட் எடுத்துகிட்டு வருவோன்றதை பார்ப்போம். அண்ட் இது இல்லாமலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் செயின் ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபைனலாக வந்து AWS கிளவுட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம் அண்ட் ரியல் டைம் ப்ரிடிக்ஷன் அது எப்படி எடுத்துகிட்டு வரலான்றதையும் நம்ம வந்து ஃபைனலாக பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸுடைய யூனோ என் டு என் கரிக்குலம். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம பைத்தன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜி, என் நேம் ராஜ். வெறும் தியரி மட்டும் நடத்துற மாதிரி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் தான். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் நான் பண்ண பிறகு உங்களுக்கும் டைம் கொடுப்பேன். அது இல்லாமல் நம்ம அந்த வீக்கெண்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் அந்த வீக் டேஸ்லேயும் உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ்லாம் இது எதுன்னு பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆ, ஓகே ஜி, சூப்பர். இப்போ இதுக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ மொபைல்லேருந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மினிமம் செட்டப் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து லேப்டாப் லேப்டாப் இருந்ததுன்னா ரொம்ப லேப்டாப் ரொம்ப மஸ்ட் தான். ஏன்னா நம்ம வந்து எதுவும் இன்ஸ்டால் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம கூகுளுடைய இந்த பாருங்க இந்த கொலாப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு கூகுள்ல. ஆமா, இந்த கொலாப் டூல்ல தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான இது நமக்கு லேப்டாப்ன்றது மஸ்ட்டுங்க. ஓகே ஜி. ஸோ இப்போ இந்த டூல் எதுவும் லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ண வேணாம் எனக்கு. எதுவும் தேவையில்லை, நம்ம கொலாப்லயே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டென்சர் ஃப்ளோ சொன்னீங்க ஜி, டென்சர் ஃப்ளோ எப்படி ஒரு மாடியூலாக கவர் ஆகுமா இல்லைனா அது வந்து எக்ஸ்டென்சிவாக இருக்கும் உங்களை எப்படி இல்லை டச் போகும்? இல்லை, டென்சர் ஃப்ளோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோட நிறைய டெப்த்தாகவே கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏஎன்என்ஸ் சாரி சிஎன்என் ஆர்என்என்லாம் இன்ஸ்டால் ரன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக டிஎஃப்ல தான் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டென்சர் ஃப்ளோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே ஜி, ஓகே. இப்போ பை ஸ்பார்க் சொன்னீங்களே, நீங்கள் இப்போ பை ஸ்பார்க்கும் அப்படின்னா நீங்கள் லோக்கல்லே ரன் பண்ண வேண்டாம், நீங்கள் லோக்கல் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம், நீங்கள் எதுவும் தேவைப்படாது. நம்ம ஆமாம் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஜி. இந்த கடைசியாக AWS இல்லைனா ஏதோ கிளவுட் ஒன்று போட்டிருந்ததுல ஜி, அது எப்படி இப்போ நம்ம AWS டெவலப் பண்ணி அங்கேருந்து AWS டிப்ளை பண்ணுற மாதிரியா ஜி? அது என்ன? ஆமாம், நம்ம இல்லை நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது இங்கே பண்ணிவிட்டு அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம AWSல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே 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 ஜி. நான் இப்போதைக்கு நான் மியூட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், எனக்கு 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், நீங்க டாபிக் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க மெஷின் லேர்னிங்கோட எல்லா அல்காரிதம்ஸும் இன் டெப்தா கவர் பண்றீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஐதர் மெஷின் லேர்னிங் ஆர் அ டேட்டா சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சா மெஷின் லேர்னிங்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாமா? பிகாஸ் ஐ சி டெப்த் அல்காரிதம் இஸ் பீன் தாட், ஸோ அதுக்கும் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க, அதுக்கு தான் நம்ம இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு டேட்டா சயின்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸும் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ ஆட்டோமொபைல் செக்டரில் கூட பார்த்தீங்கன்னா
மஹேந்திரால இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்னே தனியாக ஆர்என்டிலலாம் கூட கேட்குறாங்க. ஹெல்த் கேரில் எடுத்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன், நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு இப்போ கேட்காம மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே சார், ஸோ டேட்டா சயின்ஸஸ் லைக் நம்ம 6 மந்த்ஸ் டேட்டாவோ ஒரு 1 இயர் டேட்டாவோ எடுத்து அஸ் யூ சார் டேட்டா கிளென்சிங்லாம் பண்ணி வி வில் ஃபீட் இன் டு அ மெஷின், தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் மெஷின் லேர்னிங், கரெக்டுங்களா? கரெக்டுங்க, அவ்வளோதாங்க. இது ரெண்டுமே மோரார்லெஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன இந்த மிஷின் லேர்னிங்னு சொல்லும்போது, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் கேட்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி இந்த ரிக்ரெஷன் கிளாசிஃபிகேஷன் இந்த அல்காதம்ஸோடு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை முடிச்சிடுவீங்க. நீங்க டேட்டா சயின்ஸ்னு வரும்போது நீங்க நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். யா ஓகே, அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸும் நீங்க வந்து பேசிக்ஸ் நீங்க கவர் பண்றீங்க, சோ நீங்க அத தான் சொல்லிட்டு இருந்தீங்கல நியூரல் நெட்வொர்க். கண்டிப்பா நியூரல் நெட்வொர்க்ஸும், நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் CNN RNN எல்லா இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸும் அதல கவர் பண்றோம். ஓகே, அண்ட் சோ நீங்க ப்ராஜெக்ட் சொல்லும்போது AWS சொல்லிருந்தீங்க, ஸோ நீங்க அஷூர் கிளவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அஷூர் கிளவுட் குபர்நேட்டிவ்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல இட்ஸ் ஒன்லி ஃபார் AWS? அஷூர் உங்களுக்கு கண்டிப்பா, நம்ம தினேஷ் இருக்காரு, நம்ம பண்ணலாம். ஓகே, Kubernetes கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஷூர் எல்லாத்துலயுமே ஒரே மாடியூலா தான் இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம, ஏன்னா அஷூர் வந்து நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, தினேஷ் வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ நம்ம ஒரு தினேஷ் தினேஷ் நம்ம கூட தான் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் நான் ஹெல்ப் பண்றேன், டேக்கே ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன், சோ நோ இஷ்யூஸ், வி வில் டேக் கேர். ஷூர், தேங்க்ஸ் சார். அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்? ரொம்ப சிம்பிளுங்க. டேட்டா இன்ஜினியரிங் என்னன்னா, நீங்க ஃபார் அங்கதான் நம்ம இந்த பிக் டேட்டா இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டேட்டா இன்ஜினியரிங்ல நீங்க இந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணுவீங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டேட்டா, யூனோ நீங்கள் டேட்டா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு டேப்லர் டேட்டாவாக, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டேப்லர் டேட்டாவாக தேவைப்படுதுன்னா டேட்டா சயின்ஸ் டீமோடு டேட்டா இன்ஜினியர்ஸ் டீமும் கலந்து தான் எப்பயுமே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரியான டேட்டா தேவை அப்படின்றத டேட்டா சயின்ஸ் டீம் வந்து கண்டிப்பாக டேட்டா இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா தேவை இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க தருவாங்க. ஒன்ஸ் அது கொடுத்த பிறகு, ஏன்னா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுலாம் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த டேட்டா கலெக்ஷன் நாம் பண்ண தேவையாக இருக்காது. இப்போ நான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லும்போது டேட்டா கலெக்ஷன் கூட சொல்லியிருப்பேன், அந்த டேட்டா கலெக்ஷன் அது எல்லாமே அவங்க முடிச்சுடுவாங்க. அந்த அது அந்த டேட்டா வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா கிளென்சிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் நாம டேட்டா சயின்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு டீமும் ஹேண்ட் இன் ஹேண்டாக தான் ஒர்க் பண்ணுங்க. Fair enough, sir. So, they do the data collection and adha vandu data engineers kitta kudupanga. Data engineers eduthu data cleansing and feature engineering. Data science team kitta kudupanga. Data science team enna pannuvaanga na data cleansing pandrathu, model building pandrathu na avanga anga poiduvaanga. And ipo pudusa pathina ML ops nu vandirchi. Almost adhu DevOps team dhaan. So, finally enna pannuvona nama model build pannittu and the DevOps team kitta kuduthra avanga deployment ah paathukkuanga. Okay, okay. டேட்டா இன்ஜினியரோட மெயினான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்சஸ் இருக்கும், மல்டிபிள் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு லேபிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இடிஏ அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கோம். ஸோ ரா டேட்டாவாக இருக்கும், ரா டேட்டாவில் இருந்து ஸ்டேஜிங் கொண்டு வந்து ஸ்டேஜிங் வந்து கியூரேட்டட் ஜோன் கொண்டு வந்து பர்ஃபெக்டாக டேட்டா வச்சு தான் அந்த டேட்டா கிளென்சிங்லாம் ரெடியாக இருந்தால் தான் அதுக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரி லேபிளிங்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே டேட்டா இன்ஜினியரிங் முடிச்சிடுவாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் எந்த அல்காரிதம் பர்ஃபெக்டாக இருக்கும் யூஸ் கேஸ் தத்துவமாக டெவலப் பண்ணி எடுக்கிறது அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ ரூல் இன்ஜின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்குமே டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இப்போ ஈவன் இப்போ ரூல் இன்ஜின் கூட ML அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இஸ் அ காம்பினேஷன்ஸ், ஏன்னா இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டும் உள்ளே வராங்க, டேட்டா இன்ஜினியர் ஆக்ட் பண்ணுறாங்க, டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது காமன் ஆஃப் தேங்க்ஸ் சார். ஸோ அது நான் 3 questions. தேங்க்ஸ் சார், it really helped and the course is very nice, very precise and in depth ah irukku. Thank you sir. Welcome. Okay. Vera da doubts irukkeengla? So sorry, one final question. Non background ல இருந்து வரவங்களுக்கு இந்த அல்காரிதம் வந்து will it be difficult or
அவங்களும் இந்த அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? கரெக்ட். இந்த கொஷின் தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் பிளஸ் டூ மேக்ஸ், டென்த்து மேக்ஸ் பிளஸ் டூ மேக்ஸ் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபோர்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டீம் நான் வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கேங்க. ஃபோர்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்ச் வந்து நான் அந்த டீமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே கிடையாது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் டீம் இருக்குது, அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெல்த் கேரில் போனீங்கனாலும் ஆஸ்ட்ரஜெனிக்காவுக்கு, ஆஸ்ட்ரஜெனிக்காவுக்கும் நான் ரெண்டு மூணு பேட்ச் பண்ணியிருக்கேன் சென்னையில். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் டிஃப்ரெண்ட் பிஎஸ்சி பேக்ரவுண்டில் இருந்தெல்லாம் கூட வருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். உங்ககிட்ட ஃப்ராங்கா சொல்லாமல் எஸ்ஆர்எம்ல சித்தா ஹெல்த் சயின்ஸ்னே ஒன்று இருக்குங்க, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடு. சித்தா டாக்டர்ஸ் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்ஸ் இதுவே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இங்கே காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னா. அந்த டீமுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், சித்தா டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நம்ம எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ், ஏன்னா அவங்க வந்து நியூராலஜி ரிலேட்டட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அதப்போ நியூராலஜி ரிலேட்டடு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய சார், சாரி டு இன்டரப்ட், ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் மை மெக்கானிக் பேக்ரவுண்ட், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் இன் டெப்த். கண்டிப்பா சோ அதுதான் அந்த ஸ்கிராச்ல, அதுக்கு தாங்க நான் இது எல்லாமே என்னன்னா, ஏன்னா வேரியஸ் டொமைன்ல இருந்து வரதால கண்டிப்பா நமக்கு அந்த மேக்ஸ் தேவைப்படும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே வந்து நம்ம எப்படி ப்ரோ கோடிங்ல இது எப்படி நம்ம பண்றதுன்னு இதை நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து பேக்கேஜ் எதுவா வேணாலும் மாறலாங்க. இன்னைக்கு நம்ம டென்சார் ஃபுல்லோ பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், பைடாச் பத்தி பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ப்ராடக்டை பத்தி பேசுவோம். ஸோ கான்செப்ட் இதுதான், அந்தந்த ப்ராடக்ட் பேக்கேஜ்ல மாற போகுது. சோ அது நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கனா இம்ப்ளிமென்ட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம் இருக்கு. ஷூ, தேங்க்ஸ் சார். தினேஷ், கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? ஹலோ, கேக்குது ஜி. சாரி தினேஷ், நம்ம பேசும்போது டேட்டா இன்ஜினியரிங் தனியா பேசுனீங்க, டேட்டா சயின்ஸ். இப்போ டேட்டா இன்ஜினியரிங்க்கு நீங்க செப்பரேட்டா கோர்ஸ் கண்டக்ட் பண்றீங்களா, இல்ல இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு லேர்ன் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ரோல்ல போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோர்ஸ் தான் எடுக்கணுமா? இல்ல இல்ல, டேட்டா இன்ஜினியரிங் தனியா இல்ல, டேட்டா சயின்ஸ் தான் மெயினா. நாங்க நார்மலா வந்து டேட்டா இன்ஜினியரிங் தனியா போயிட்டு இருக்கோம், பிக்டா பிளாட்ஃபார்ம், AWS, Snowflake, பிக்டா பிளாட்ஃபார்ம், Azure Databricks, அது தனியா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கோம், அது தனியா ஒரு செஷன். இது டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங் கத்துக்கிட்டவங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும், இல்லை எனக்கு டேட்டா சயின்ஸ்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வேற டாபிக் கிடையாது. ஓகே, ஏன்னா எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, பட் ஆனால் ப்ரீவியஸாக அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பிகாஸ் மேக்ஸ்லலாம் விஆர் அந்த கொஞ்சம் ஒரு லோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸோ மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அதெல்லாம், ஸோ அந்த அது அதில் ஒரு வீக்காக இருந்ததுனால லைக் நாங்கள் டேட்டா சயின்ஸ் கேப்ட் இல்லை, அதான் நான் டேட்டா சயின்ஸ் கேப்ட் இல்லைன்ற ஒரு தாட் மைண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ தென் ஐ தாட் டேட்டா இன்ஜினியரிங் வில் பி சூட்டபிள் ஃபார் மீ, ஸோ அதனால தான் கேட்டேன். ஆக்சுவலாக எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ஃப்ரேங்காக சொல்கிறேன். ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் அவ்வளோ டிஃபிகல்டிஸ் டேட்டா சயின்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து ப்ரீபில்ட் லைப்ரரியை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் கேஸ் எப்படி அதுக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற நாலேஜ் தான் தெரிஞ்சுக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸும் அவங்க பிகேவ் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த டூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி டேட்டா சயின்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பேசிக் கல்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது வேணும், உங்களோட பேஷன் என்னது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஐ அம் வெல்கம் யூ ஃபார் டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், இட்ஸ் அப் டு யூ. சரிங்களா? ஓகே, தேங்க் யூ. கிளாஸ் சொன்னா நான் டேட்டா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் இப்போ வரைக்கும், ஆனால் நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங் நீங்கள் என்ன வேண்டாலும் இது பண்ணலாம், டேட்டா கஷ்டப்பட்டு மல்டிபிள் சோர்ஸஸ், இது வந்து யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேண்டாலும் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு கொண்டு வந்தாலும் கடைசியில் டேட்டா சயின்ஸ் டீம் அது மேலே வந்து ஒரு மாடல் சிம்பிளாக பில்ட் பண்ணிட்டு கடைசியாக என்னதே வந்து நேம் அவங்களுக்கு போகும். ஸோ அண்ட் சேலரி ஆல்சோ இட்ஸ் மச் பெட்டர் ஃபார் தம்.
எந்த அல்காரிதம் கரெக்டா அப்ளை பண்ணுங்க அந்த நாலேஜ் தான் டேட்டா சயின்ஸ் மெயினா தேவை. அவ்வளவுதான் கரெக்ட். அந்த ஒண்ணு இல்லாம நிறைய பேர் டேட்டா இன்ஜினியரிங்லே தான் இருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு சேலரி வைஸும் இது வைஸும் உங்களுக்கு அது பெட்டர் என்ன பர்சனலாக கேட்டு. ஓகே தேங்க்யூங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. மை நேம் இஸ் சந்த்ரு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன சிலபஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்ட் டு எண்டு, அது ஆக்சுவலாக ரியல் டைம் சினாரியோவில் ஸோ சிங்கிள் பர்சனாக சிங்கிள் டீம் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாலும் எப்படி இருக்கும்? இப்போ ஏன்னா இப்போ டேட்டா கிளென்சிங் பண்ணுறது, அல்காரிதம் வந்து சூஸ் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, அப்புறம் டெப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக ரியல் டைமில் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு நீங்க யூஸ் பண்றதோ இல்ல சம்திங் எப்படி கான்ஃபிடென்ஷியலா இருந்தா சம்திங் ஒரு எக்ஸாம்பிளா ரியல் டைம்ல, இந்த நம்ம நெட்ல இல்லாத மாதிரி, ஏன்னா நெட்ல நிறைய இருக்கு சாம்பிள்ஸ் இருக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், பட் அந்த மாதிரி இல்லாம ரியல் டைமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ரியல் டைம்ல ஒரு டீம்னு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஜூனியர் லெவல் டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் டீமுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிஸ்ட் கூட நம்ம டீமில் இருப்பாங்க, டேட்டா அனாலிஸ்ட்டுன்னு அண்ட் ஜூனியர் லெவல் டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா இன்னும் இந்த டேட்டா கிளென்சிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூனியர் லெவல் டேட்டா சயின்டிஸ்ட் அந்த ரேஞ்சில் இரு அந்த யூனோ அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அதை பார்த்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாடல் ஃபைனலைஸ் பண்ணுறது, மாடல் டியூனிங் பண்ணுறது, மாடலோட அக்யூரஸியை பூஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான யூனோ இந்த மாதிரியான டாஸ்க்கை அவங்க பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ஒரு டீம் ஒர்க் தான். அண்டு கண்டிப்பாக நம்ம கூட டேட்டா இன்ஜினியரிங் டீம் இருப்பாங்க, ஏன்னா டேட்டான்றது அவங்க ஒரு தடவை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிய போகிறது இல்லை, நமக்கு வந்து டேட்டா அதுக்கப்புறமா கூட தேவைப்படலாம். நான் சொன்னது 6 மந்த்ஸ் 1 இயர் இருந்தது இல்லை, இன்னும் கூட டேட்டா தேவைப்பட்டுருந்தான் டேட்டா இன்ஜினியரிங் டீமும் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டீம் தான். அதுக்காக எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். டேட்டா சயின்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்காமல் நம்மளால் நான் இது மட்டும் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லா மாடியூல்ஸும் தெரியும். நம்ம போகும்போது எந்த ரோலில் என்ட்ரி ஆகிறோமோ அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவோம், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடல் யூனோ டியூன் பண்ணுவோம். அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இப்போது கேட்டதால் சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அது இப்போது நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியாது. அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்னா இமேஜ் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இமேஜை பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸோடைய யூனோ அவங்களுடைய அந்த அது பேர் என்ன பிரதர், இந்த எப்படி சொல்றது, அவங்க அனிமிக்காக இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுடைய யூனோ அவங்களுடைய நெயிலோட இமேஜஸ் வச்சுக்கிட்டு அந்த தென் அவங்களோட ஐ இமேஜஸ்லாம் வச்சுட்டு அவங்க அனிமிக் லெவல் எப்படி இருக்குது, ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாமே தனியாகவே இந்த அனிமிக்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து இந்த டெஸ்டிங்கே நிறைய பேஷண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் பப்ளிக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து இதுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு சின்ன மாடியூல் ஒன்று பிளான் பண்ணி இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். லைக் டேட்டா கலெக்ஷன் ஸ்டேஜில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், எங்களுக்கான ஒரு ஐடியா என்னென்னா லைக் அந்த இமேஜஸை பேஸ் பண்ணி அனிமிக் லெவலை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ அந்த மாதிரியான ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிஷிங் இமெயில் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அண்ட் தென் ஃபிஷிங் வெப்சைட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா என் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜூனியர் லெவல் டேட்டா அனாலிஸ்ட்னே சொல்லலாம். தேவர் டூயிங் எம்எஸ் இன் யூகே. ஸோ நம்ம இங்கே வேலூரில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பி இங்கே கம்ப்ளீட் பண்ணாங்க, எம்எஸ் அங்கே போனாங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் அந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் என்ன கேட்கலாம் சைபர் செக்யூரிட்டி எனக்கு தெரியுமானா, தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
என்னோட ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் 20 இயர்ஸாக இருக்கார். ஸோ எனக்கான அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் வந்து அவர் அவர்கிட்ட இருந்து அந்த டொமைன் நாலேஜ் நான் கேதர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மாடல் ஒரு அக்யூரசி தரேன்னா அது எந்த லெவலுக்கு ரியல் டைமில் இருக்குன்றது அவர் சொல்லணும் எனக்கு, இல்லைங்க இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகுன்றது அவர் சொல்லணும். ஸோ அதுக்காக அவர் என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. அண்ட் இது இல்லாமல் நான் அண்ட் இன்னொரு 2-3 பேர் என் லெவலில் நாம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு டீமாக தாங்க போகும். ஒருத்தரே எல்லாமே பண்ண மாட்டாங்க, டீம் மெம்பர்ஸோடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். பட் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஹலோ சார், சொல்றேன். ஆக்சுவலா இப்போ ஒர்க் பண்றேன், நான் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட். இது எங்க ஒர்க் பண்றேன்னா திருப்பூர்ல இருக்கிற ஒரு கிளாத் கம்பெனிக்காக பண்றது. இதுக்கு ஒர்க் பண்றதுல அங்க டேட்டா அனலிஸ்ட் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே துபாய் அண்ட் யூஏல எங்க டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அங்க டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்கு டேட்டா ஒர்க் பண்ணி, ஏன்னா வந்து எங்களுக்கு சில டேட்டா வந்து ரியல் டைம் ப்ரொடிக்ஷன்ல தேவை, 3D மாடல் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கான வெக்டர் டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன் பண்ணி அவங்க எங்களுக்கு டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொடுக்குற டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ரிசீவ் பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா, இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது நம்ம டேட்டா அனலிஸ்டாக இருக்காங்க இல்லை வேறு டொமைன் இருக்காங்க, பட் அவங்க வந்து ஆல்ரெடி 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஏன்னா இப்போ கண்டிப்பாக அவங்க ஃப்ரெஷராக அப்படின்றது வந்து போகிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ அவங்க லெவல் அவங்க கண்டிப்பாக டேட்டா சயின்டிஸ்டாக தாங்க போவாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி டேட்டா அனாலிசிஸ் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 30-40% கிட்ட முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இங்கே. ஸோ அவங்க இன்கேஸ் பைத்தனும் தெரிஞ்சதுன்னா சூப்பர். அவங்க ஸோ டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையானதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது இந்த மாடல்ஸ் தான், அது ரொம்ப ஈஸிங்க அவங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக டேட்டா சயின்டிஸ்ட் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பைத்தான் சொல்றீங்க, பைத்தான்ல வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க லெவலுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து சாஃப்ட்வேர் கிடையாது ஒரு இது இருக்கும் கிடையாது, அதுதாங்க நான் கோட் எழுதி நம்ம வந்து கொடுத்துட்டு அவங்க டெப்ளாய் அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து இங்கே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இங்கே வந்து இன்டர்மீடியட் லெவலில் தான் இங்கே எல்லாமே ப்ரோக்ராமிங்கே இருக்குது. நீங்கள் ஒரு மாடல் எடுக்கணும், ஏன்னா இப்போ தினேஷ் கூட சொன்னார், நானும் அதான் சொல்லுவேன். இப்போ நம்ம லேர்ன் பண்ணும்போது தாங்க இதை எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறோம். ஏன்னா நமக்கு பேஸ் தேவை. பேஸ் தெரியாம நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு 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 பேக்கேஜ்ல இருந்து ஒரு லைன் ஒரு ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணி காமிச்சு தாங்க அக்யூரசி 85% வந்திருக்கு இது ஒரு நல்ல மாடல் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம், அது கிடையாது. நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்து இதை படிச்சு புரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் எல்லாமே ஒரு லைன் ஒரு ஜஸ்ட் ஒரு மாடியூல் ஒரு பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிங்க ரன் பண்ணிங்க அவுட் புட் வந்துடும். இந்த லெவல்ல தான் போகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கோடிங் பார்ட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த கிடையாது. இன்டர்மீடியட் லெவல் அது எல்லாமே நம்ம இங்கே பைத்தன் மாடியூலில் நம்ம கவர் பண்ணுறோம். அதுதான் சொன்ன மாதிரி கரெக்டு, எக்ரி. அதாவது இந்த கோடிங் பார்ட்டுன்றது டிஃபிகல்ட் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லைப்ரரிஸ் இருக்குது கண்டிப்பாக சைக்கிட்ட எல்லாமே இருக்கு. பட் என்னுடைய கொஸ்டின் இங்கே என்னன்னா, ஸோ நம்ம இந்த கோடு எழுத தெரிஞ்சால் போதுமா இல்லை இது இல்லாமல் நம்ம சம்திங் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அவங்க வந்து அந்த சில பேசிக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த லெவலுக்கு, ஏன்னா அவங்க கிளாஸ் மாடியூல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டாக எழுதுவாங்க. இப்போ எனக்கு வந்து கோடு தெரியும், பேசிக்காக தெரியும், நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ணிட்டு போயிடுவேன். எந்த லெவலுக்கு நம்ம அதில் புரிஞ்சு வச்சிருக்கணும், அது ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ரியல் டைமில் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இப்போ அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா கூட நாமளும் கிளாஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கோம். நாமளும் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அந்த கிளாஸ் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக கிளாஸ் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஒரு யூனோ பைத்தன் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜை தான் நம்ம வந்து அதை வந்து டெவலப் பண்ணி நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலே நாம் இங்கே டேட்டா சயின்ஸில் மேனேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம், சர்வைவ் பண்ணலாம். சரி இது சர்வை பண்ண முடியாதுன்னா நான் சொல்லிடுவேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் போனாங்க, நீங்கள் வந்து ஒரு யூனோ எஸ்டி பற்றி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணணும்னு நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன். இங்கே தேவைப்படலை அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நாம் வந்து இங்கே சொல்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்தாலே இல்லைன்னா பைத்தனே நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்குள் கூட இழுக்கலாம், அது அந்த அளவுக்கு தேவைப்படல அங்கே. ஓகே ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ. எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. வந்து
சாரி ஐ திங்க் ஆ சொல்லுங்க சொல்லுங்க. இந்த இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளஸ்டரிங் வந்து நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு கிளஸ்டரிங்னு முடிவு பண்ணிட்டோம், கிளஸ்டரிங் தான் பண்ண போறோம்ட்டு. ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட்லி ஏவியேஷன் இதில் தான் இருக்கேன், ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அட்ரிசனோ அட்ரிசன் இது பண்றோம், இல்லைன்னா ஏதோ ஒரு செக்மெண்ட் பேசஞ்சர் வந்து செக்மெண்ட் பண்றோம்னா அந்த கிளஸ்டரிங் தான் போவோம். கண்டிப்பா கிளஸ்டரிங். அந்த கிளஸ்டரிங் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து எந்த மாடல்னு நம்ம எப்படி சூஸ் பண்றது? ஏன்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் கூட இருக்கலாம், அது ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு மாடல் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, கடைசியா இதை ப்ரெடிக்ட் பண்றீங்க, நீங்க செக்மெண்ட் செக்மெண்டா பிரிக்கிறீங்க, அது வந்து இது வந்து ஒரு டேட்டா வரைசிங் மாதிரி கிடையாது. கடைசியில வந்து யூசர் வந்து பார்த்துட்டு இந்த நம்பர் தப்புன்னு அவங்க அவங்க சொல்லிடலாம் டேட்டா வரைசிங். ஏன்னா ஹிஸ்டரி டேட்டா வச்சு பண்றோம் நம்ம. ஆனா இது வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் தான் பண்றோம். சப்போஸ் ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சுன்னா என்ன ஆகும், அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் தப்புன்றதா? அது தப்பா போச்சுன்னா என்ன, இது என்ன அக்கௌண்டபிலிட்டி? கண்டிப்பாங்க. இப்போ அதுக்கு தான் நான் இங்க ஒரு விஷயத்த சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷம், இங்க இங்க வந்து நம்ம ரெண்டு அதுதாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரெயின் டேட்டால தான் நம்ம மாடல ட்ரைனிங் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம வந்து நம்மளுடைய மாடலை வந்து ரியல் டைம்க்கு எந்த அளவுக்கு ப்ரொடிக்ஷன் தருதுன்றதை நம்ம இங்கே பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம இப்போ நீங்கள் கிளஸ்டரிங்கே சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ நம்ம கிளஸ்டரிங்கை வந்து நம்ம வந்து அந்த அல்காரிதம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தருதுன்றதை மெட்ரிக்ஸ் வச்சும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குன்றத. அது இல்லாமல் டில் இந்த டெஸ்ட் டேட்டாவில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்ற வரைக்கும் பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் போவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் கொடுத்துட மாட்டோம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சில யூனோ சம் பீட்டா வேர்ஷன் மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணி எந்த லெவலுக்கு வந்து அது வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒன்ஸ் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்த பிறகு தான் நம்ம வந்து ரியல் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் முன்னாடி நிறைய அந்த ப்ராடக்டை வந்து சாரி மாடல் வந்து டெஸ்ட் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு பீட்டா வெர்ஷனில் வச்சும் நம்ம ஓரளவுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்டை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து மாடல் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா வச்சு நம்ம பில்ட் பண்ணுறோம். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த டியூரிங் அந்த டிசம்பர் ஜனவரி மந்த் தான் டிராவல் அதிகமா இருக்கும். இப்ப நான் அந்த நம்பர்ஸ் நான் வந்து கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணும்னா, நான் அந்த இப்ப என் ப்ராஜெக்ட் ஒரு ஒரு மார்ச் ஆரம்பிக்கிறேன்னா அந்த டேட்டா கரெக்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் நான் வெயிட் பண்ண கிடையாது கிடையாது. அது அது எல்லாமே நம்ம பேசுவாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபுல் டேட்டாவையும் நான் ட்ரைனிங் பண்ணுவேன்னா கிடையாதுங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டால 70% ஆஃப் டேட்டாவை தான் நான் மாடல் ட்ரைனிங்க்கு எடுத்துக்குவேன். ஒரு 30% இது வந்து நீங்க கேட்கலாம், டிசம்பர் ஜனவரி டேட்டாவை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு நீ ட்ரைனிங் பண்ணுவியா, டிசம்பர் ஜனவரியை மாத்திரம் டெஸ்டிங்ல தனியா வைப்பியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அந்த 5 வருஷம் டேட்டால ரேண்டமா சாம்பிள்ஸ் பிக் பண்ணுவாங்க, ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு. ஸோ ரேண்டமா சாம்பிள்ஸை பிக் பண்ணி 70% ஆஃப் அந்த ரேண்டம் சாம்பிள்ஸை ட்ரைனிங் பண்ணுவோம், மீதி 30%ல டெஸ்டிங். இது அல்காரிதம் ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா சில அல்காரிதம் என்ன பண்ணுவோம்னா இன்னும் டேட்டாவை அதிகமாக கொடுத்தா அக்யூரசி வரும். ஸோ 80-20 ரேஷியோல போவோம், 70-30 ரேஷியோல போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இது போகும். பட் ரேண்டம் சாம்பிளிங் தாங்க. இந்த ஜான்வரி டு மார்ச் ஜான்வரி டு ஆகஸ்ட் வரைக்கும் டேட்டாவை ட்ரைனிங்கு, செப்டம்பர் டு டிசம்பர் டேட்டாவை டெஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் அக்யூரசி. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரேண்டமாக கலெக்ட் பண்ணி ட்ரைனிங்க்கு 70 இதுக்கு 30 வச்சுக்கிட்டு 70ல இருந்து நம்ம இந்த 30 ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி நம்ம வந்து மாடல் ஃபைனலைஸ் பண்றது? இப்ப கிளஸ்டரிங் ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அண்டர் கிளஸ்டரிங் சோ many மாடல்ஸ் ஆர் தேர், அது எப்படி ஃபைனலைஸ் பண்றது? ட்ரையல் அண்ட் எரர் தாங்க, ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் பேஸ் மாதிரி எரர் தான். இந்த டேட்டா செட்டை பார்த்தா இந்த மாடல்னு சத்தியமா சொல்லவே முடியாது. மாடல்ஸை நாம ட்ரெயின் பண்ணனும், டெஸ்டிங் பண்ணனும், அக்யூரசியை பார்க்கணும், பூஸ்டிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும், திரும்பவும் ஒரு ஃபீட்பேக் எடுத்து டேட்டாவை இன்னும் ஏதாவது கிளென்ஸ் பண்ணுமா, இல்லை ஒரு இப்போதைக்கு மாடல் இப்போ நீங்கள் கிளஸ்டரிங்லேயே ஒரு 8 காலம் மொத்தம் வச்சு பண்ணுறீங்க, 9வதா ஒரு காலம் டேட்டா இன்ஜினியரிங் டீம் கிட்ட பேசி ஏன்பா எனக்கு இந்த டேட்டா தேவைப்பட்டதுன்னா
சார் இந்த டேட்டா தேவைப்படுது, இது எனக்கு கொடுத்தனா நான் மாடல் இன்க்ரீஸ் பண்ணலாம் பூஸ்டிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குன்னு அவங்க கிட்ட பேசி இன்னொரு ஒரு காலமை நாம வாங்கி அந்த காலத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி இது இப்போ ஒரு இது எடுத்தா ஒரு உடனே முடிகிற ப்ராசஸ் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் எடுத்து 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 மாடல் அதான் சொன்ன ஒரு பீட்டா வேர்ஷன்லயே நம்ம வந்து அதை டியூன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டியூன் பண்ணி அது ஃபைனலாக நம்ம எடுத்துட்டு வர்றது தான். அதுக்காக தான் நீங்கள் ஐ திங்க் நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்கன்னு. ஸோ இதுதான் அது ரீசன். புரியுது. அப்புறம் ஜாயின் பண்ண ஒரு 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 இப்போ எங்கள் ப்ராஜெக்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங், ஏன்னா டேட்டா வேர் ஹவுசிங்காக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து டேட்டா சயின்ஸ் டீம் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து ஒரு வித்தின் 2-3 மந்த்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ரிசல்ட் தராங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு கான்ட்ராக்டரியாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்லப்படி பார்த்தா ரொம்ப நாளாகன்ற மாதிரி தோணுது. இல்லை ரொம்ப உங்களுக்கு அதுதான் எல்லாமே வந்து நமக்கு அதான் ரொம்ப நாள் எப்படின்னா நம்மளுடைய டேட்டா அவைலபிலிட்டி பொறுத்துங்க. இப்போ டேட்டா எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத பொறுத்தும் அந்த டேட்டா வந்து எந்த சீக்கிரமா நமக்கு அக்யூரசி கொடுத்தது. இப்போ நான் அக்யூரசி வராத பட்சத்துல தான் ஐ அம் டெலிங் யூ தட் ஐ வில் டேக்கிங் தி ஃபீட்பேக் அண்ட் அது வந்து ஒரு ப்ராசஸ்ஸா வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அக்யூரசி வந்துருச்சுன்னா நான் ஏன் பாதர் பண்ணணும்? அது மேபி நீங்க சொல்ற மாதிரி 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸ்லயோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா முடியலன்ன போது டிப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே. உங்களோட டேட்டா உங்க ஆர்கனைசேஷன்ல டேட்டா நல்லா இருக்குங்க, நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குற டேட்டா நல்லா இருக்கு. அந்த டேட்டால இருந்து நான் மாடலை பில்ட் பண்ணா எனக்கு அக்யூரசி வருது, நான் பாதர் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு 92% ஒரு 93% வந்தாலுமே பெரிய அக்யூரசிங்க. ரியல் டைமுக்கு 100% அக்யூரசி எல்லாம் யாருமே இங்க எதிர்பார்க்க மாட்டோம். 85-86 எல்லாமே நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். ஸோ 92-93 எல்லாம் வருதுன்னா ரொம்ப நல்ல டேட்டா தாங்க இங்க மேட்ரு. நான் ஏன் டேட்டா இன்ஜினியரிங் டீம் கிட்ட இன்னொரு காலம் போனா எனக்கு அக்யூரசி வரல, எதிர்பார்த்த அக்யூரசி ரியல் டைம்ல வரல, அப்போ நான் திரும்ப டேட்டா கலெக்ஷன்ல இருந்தே கூட இந்த ப்ராசஸ நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ்ல முடிஞ்சிருக்கு, நான் பார்த்ததுல 3 இயர்ஸ் கூட இருக்கு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட்ல நான் பார்த்துருக்கேன் ப்ராஜெக்ட் போயிட்டே இருந்திருக்கு. ஃப்ராட் டிடெக்ஷனுக்காக அவங்க பண்ணது நான் 2019லயே அங்க போனேன். அண்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இது சிடாக்னு ஒரு ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நம்ம டைடல் பார்க்ல கூட இருக்கு சிடாக்கோட டேட்டா சயின்ஸ் யூனோ டேட்டா சயின்ஸ் ட்ரெயினரா நான் இருந்திருக்கேன். லைக் 2-3 பேட்சஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அங்க கூட பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அந்த அங்க ஆர்என்டி இருக்கு சிடாக்ல, அவங்களாம் ரொம்ப நாளாவே அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டேட்டா பொறுத்து தாங்க, டேட்டா நமக்கு நல்லா இருந்துருச்சு நம்ம ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும், இல்லாத பட்சத்தில் அது டைம் எடுக்கும். தேங்க்யூ. ஹலோ சார், ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன் டவுட் கேட்கலாமா? நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், சரி இடையில நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் 80 பேக்ரவுண்ட் தான், மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஸோ இப்போ நான் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் எடுத்தோடனே நான் பைத்தான் இப்போ உங்கள் கிளாஸ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இன்கேஸ் நான் பிஃபோரா HTML CSS இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இது மாதிரி பார்த்துட்டு வரணுமா, இல்லை இதுவே ஓகேங்களா? இது போதுங்க நமக்கு HTML அதுக்கும் நம்மளோட டேட்டா சயின்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அது ரிலேட்டட் இல்லை தான், நான் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன், ரிலேட்டட் இல்லை தான். பைத்தன்ல ஆப்வியஸா நமக்கு தெரியும் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஏ எல்லாமே பைத்தன்ல தான் நமக்கான பேக்கேஜஸ் இருக்கு, பைத்தனால தான் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு. பட் அதை விட பைத்தனோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா பைத்தன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பைத்தன் வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், டைரக்டா டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால தான் பைத்தன் வந்து ஒரு யூனோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எப்படிங்க சொல்றது மற்ற லாங்குவேஜை விட நமக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து. ஸோ அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கு. நீங்க டேட்டாவை நல்லாவே பைத்தன்ல ஹேண்டில் பண்ணீங்கன்னா நம்ம செஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா. ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் செஷன், சோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் செஷன் நினைக்கிறேன், பட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன். சோ மேபி நான் டெஃபினட்டா வந்து கண்டினியூ பண்றேன். அப்புறம் வெல்கம் வெல்கம் டு தி செஷன்.
ஹலோ சார், வணக்கம். என் பேர் வணக்கம் சார், கார்த்திக். சொல்லுங்க பிரதர். செஷனை கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், சாரி சார். ஓகே, நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே. எனக்கு ஒரு 2 questions. மேபி வந்து எஸ்கியூஎல் ஃபவுண்டேஷன் அண்ட் எஸ்கியூஎல் ரிலேட்டடானது இந்த கோர்ஸுக்கு. ஃபவுண்டேஷனை நம்ம எப்படி நீங்கள் பைத்தான் சொல்கிறீங்களோ அது மாதிரி எஸ்கியூஎல் நம்ம பண்ணணுமா, படிக்கணும்? கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். இப்போ வந்து எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் பிரதர், அது நம்ம இன்டர்வியூக்கு போனாலும் சரி, நீங்கள் யூனோ டேட்டா பேஸ் எந்த லெவலுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாத்துக்குமே. எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது இந்த ஜாயின்ஸு அண்ட் யூனோ எஸ்கியூஎல் ரிலேட்டடான இந்த பிவட் டேபிள்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். எஸ்கியூஎல்லாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நம்ம வந்து பாண்டாஸில் கவர் பண்ணுங்கிறது. அது மர்ஜிங்காக இருக்கட்டும், ஜாயின்ஸாக இருக்கட்டும், ஒரு கன்கார்டினேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே பாண்டாஸ்னு ஒரு மாடியூல் படிப்போம். நான் வந்து அந்த பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லுவேன் அது வந்து ஒரு எஸ்கியூஎல்ல அது எப்படி இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பானுங்க. நான் 2015 ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அப்போது டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் தான். பெங்களூரில் அந்த கம்பெனி, அது ஒரு R&D ரிலேட்டட் ஆர்கனைசேஷன். அங்க எனக்கு அவங்க கேட்ட ஒரு ஒரு 10 கேள்வி கேட்டாங்க வச்சுக்கோங்க, அதுல ஒரு 2 to 3 questions வந்து அவங்க எஸ்கியூஎல் வச்சுதான் கேக்குறாங்க கேட்டாங்க. பட் நான் ஆன்சர் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பாண்டாஸ் வச்சு பண்ணணும். ஏன்னா எனக்கு பாண்டாஸ்ல இங்கே உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்கோம் பாருங்களேன், அந்த ஜாயின்ஸ் இது எல்லாமே வந்து அது எஸ்கியூஎல் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் தான். அது எல்லாமே நம்மளால பாண்டாஸ்ல பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் இங்க இது பண்ணிக்கிறோம், நமக்கு எஸ்கியூஎல்லையும் இதுலயும் எப்படி அவுட்புட் வருதுன்றதை நம்ம கண்டிப்பா பாக்கலாம். ஓகே ப்ரோ, அண்ட் ஒன் மோர் திங், அந்த டேட்டா சயின்ஸ் நீங்க தமிழ்ல எளிமையா சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் எல்லா பக்கமும் இங்கிலீஷ்ல கேட்டுட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஓகே, இன்னொரு கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது வந்து ப்ரோ, இப்ப பைத்தான் நீங்க சொல்றீங்களா, இப்ப புதுசா பைத்தானோட சூப்பர் செட் மோஜோன்னு ஒரு AI அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்குல்ல? சோ ஆமா, அது எப்படி ப்ரோ, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன? இப்போதைக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசா இல்லை பிரதர். உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு பைத்தான் தான், ஏன்னா இப்போ மோஜோ கொஞ்சம் நடுவில் நல்லா வந்துட்டு இருந்தது, பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓப்பன் ஏஐ, LLM, ஜென்ரேட்டிவ் ஏஐ இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஃபோக்கஸ் வந்து இப்போ அதுக்குள்ளே போனதால அந்த மோஜோலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பைத்தான் தேவைப்படுது. ஸோ பைத்தன் நம்ம கான்ஃபிடண்டா இருந்தா போதும் பிரதர், பைத்தன் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது மோஜோ மேபி மேபி வரலாம். ஏன்னா நடுவுல நான் கோ லாங்குவேஜ் கூட அப்படிதான் பிரதர் சொன்னாங்க, கோ வந்து கூகுள் கூகுள் இது பண்றதால கண்டிப்பா கோ வந்து தட்டி தூக்கிடும் அப்படின்னானுங்க. பட் பைத்தன், பட் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகல. பைத்தன் தான் இன்னமும் நமக்கு மார்க்கெட்ல இருக்கு, அதனால கண்டிப்பா பைத்தன் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பிரதர். ஓகே ப்ரோ, லாஸ்ட் குவெஸ்டின், சின்ஸ் வந்து நம்ம கிட்ஹப் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பேசிக்ஸ் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா, எப்படி? நான் டீச் பண்ணுவோம் பிரதர், நான் உங்களுக்கு கண்டிப்பா, நான் அவரு தினேஷ் கிட்ட நான் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஸ்பெஷல் செஷன் மாதிரி போடலாம். இந்த இது அப்படியே டேட்டா சயின்ஸ் போயிட்டா இருந்ததுனாலும் ஒரு கிட்ல எப்படி ஒர்க் பண்ணுவோமே, ஆமா டிப்ளாய்மெண்ட் ஃபைனல், ஆமா கண்டிப்பா நம்ம கிட்ல நம்ம ஏதாவது ஒரு பேசிக்கா நம்ம கிட்ல ஒர்க் பண்றது, கிட்ஹப் வச்சு நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா டிப்ளாய்மெண்ட் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணதான் போறோம், கண்டிப்பா நம்ம அது கவர் பண்ணலாம் பிரதர். இன்னொரு க்வெஸ்சன், சாரி ப்ரோ நிறைய கேக்குறேன். ஒண்ணும் பவர் பிஐ பத்தி நிறைய பேசுறாங்க, இந்த டூல் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. சோ அது விஷுவலைசேஷன் தான், விஷுவலைசேஷன். ஆமா ஆமா, கவர் பண்ணல பிரதர், பவர் பிஐ கவர் பண்ணல. ஆக்சுவலா நம்ம பைத்தன் வச்சு தான் டேட்டா விஷுவலைசேஷன் பண்றோம். ஏன்னா திரும்பவும் நான் சொல்லணும், டேட்டா சயின்ஸ் டீம் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்குலாம் போக மாட்டோம், அதுக்கு தனியா டீமே இருக்கும். பவர் பிஐ, டேப்ளூ இந்த மாதிரி டூல்ஸ் ஒர்க் பண்றதுக்குன்னே டீம் இருக்கும். அவங்களே வச்சுதான் நம்ம டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணுவோம் ஆர்கனைசேஷன்ல. ஸோ நம்ம பவர் பிஐ கவர் பண்ணல, பட் வேணும்னாலும் நம்ம லேர்ன் பண்ணலாம் பவர். இங்க வந்து நம்ம இங்க டேட்டா விஷுவலைசேஷன்ல நாம நிறைய சார்ட்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம். இதெல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி பவர் பிஐல யூஸ் பண்றது, டேப்லூல யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா டேஷ்போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம், அது கஷ்டமா இருக்காது. ஏன்னா இப்ப நமக்கு தெரியணும் பார்த்தது, பார் பிளாட்னா என்ன, பார் பிளாட்ல இருந்து நமக்கு வந்து வரக்கூடிய டேட்டா இன்ஃபரன்ஸ் என்ன,
அப்படின்றது நமக்கு தெரியும். எதுக்கு அந்த இடத்துல பார் பிளாட் போடணும், ஹிஸ்டோகிராம் எதுக்கு போடணும், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கர்வ் எடுத்துட்டு வர்றதுக்கு எந்த பிளாட் போடணும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுன்னா அது நம்ம எப்படி வந்து டேஷ்போர்டா கிரியேட் பண்றதுன்றது அந்தந்த டூல்ல அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகே. ஸோ அந்த விசுவலைசேஷன் டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்றத நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. ஓகே ஆமா ஆமா, அது கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டேஷ்போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, தேங்க்ஸ் ரொம்ப. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ பிரதர். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பைத்தான் பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே தினேஷ்ஜி ஸ்டார்ட் பண்ணலாமா பைத்தான், வேற யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா? நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் மாடியூல் பைத்தன். இந்த பைத்தனுடைய கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போங்க. ஓகே, அண்ட் பைத்தனில் வந்து நம்ம யூனோ சம் பேசிக்ஸ்லாம் இன்னைக்கு கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி பைத்தன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றோம், சரிங்களா? வாட் இஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிரதர்? இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில ப்ரோக்ராமிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு இருக்குது, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குது. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் என் மொபைல் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த மொபைல் வந்து இந்த டேபிள் மேலே இருக்குது. இப்போ இந்த மொபைலை ஆஸ் அ ஒரு என்டைட்டியாக நான் இருக்கேன், நான் வந்து இந்த மொபைலை எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நானே டைரெக்டாக இந்த மொபைலை எடுத்துட்டேன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். சும்மா ஒரு ரியல் டைம் சினாரியோவில் சொல்கிறேன், ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோ. ஒரு ஒரு மொபைல் ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க, இந்த மொபைலை நான் எடுக்கணும், ஓகே, இந்த மொபைல் ஏதோ ஒரு நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நானே எடுக்கிறேன், நான் அந்த சம் ஃபங்க்ஷன் இந்த மொபைலில் பண்ணுறேன், இது தாங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். டைரெக்டாக டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் டேட்டா. ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுவாங்க, ஒன்றுமே கிடையாது. ஆப்ஜெக்ட்னா டேட்டா, அந்த டேட்டா வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம், 5 ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு நேமாக இருக்கலாம், சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த டேட்டான்றது. ஸோ அந்த ஆப்ஜெக்டை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டில் டைரெக்டாக நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து அப்ளை பண்ண முடியணும், அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கிறமே அது வந்து பைத்தனில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உண்மைன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 95% வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பைத்தன், 5% ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸும் பைத்தனில் இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த 5% ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எங்கெங்கே வருதுன்றத நம்ம செஷன்ஸில் பார்ப்போம். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் மொபைலில் டைரெக்டாக எடுக்கிறேன், இப்போ நான் எடுக்காமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை எடுக்க சொல்லி நான் என்ன டாஸ்க் பண்ணணுமோ அவரை வச்சு பண்ணுறேன், இல்லைங்களா? அதுதான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஸோ நமக்கான அந்த டைரக்ட் டீலிங் இருக்காது டேட்டாவில், ஒரு ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அங்கே ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுதான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். அதோட சில கான்செப்ட்ஸையும் நம்ம பைத்தனில் இருக்குது. அது வந்து எல்லாரும் என்ன சொல்லணும்னா, பைத்தன் இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னுவாங்க, கிடையாது. பைத்தன் வந்து ஒரு 95% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், 5% ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸும் பைத்தனில் இருக்குது. அண்டு மீதி எல்லாம் நமக்கு தெரியுங்க, பைத்தன் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், இந்த பேசிக்ஸ்லாம் தெரியும். ஹை லெவல் லாங்குவேஜ்னா லைக் இந்த மிஷின் லேர்னிங்ல மிஷின் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ ஹியூமன் டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, நாம கோடு எழுதுறோம், பேக்கெண்டில் பைத்தனோட இன்ஜின் வந்து கோடை வந்து நமக்கு மிஷின் லாங்குவேஜாக மாற்றிடுதும், சிபியூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுற லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். கண்டிப்பாக பைத்தன் ஹை லெவல். I'm sorry. A doubt இருக்குங்களா? சரி, இப்போ பைத்தன் வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ் அப்படின்வோம். ஓகே, ஸோ இது இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னா என்ன?
அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைத்தன் வந்து சாரி சாரி ஓகே, பைத்தன் வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு நம்ம இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது பைத்தன் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக கேட்டிங்கன்னா பைத்தன் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைத்தன் இஸ் நெய்தர் இன்டர்பிரேட்டர் நார் கம்பைலர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பிகினர்ஸாக இருக்கிறவங்க இன்டர்பிரேட்டர்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்பீங்க. பிரதர் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அந்த ஃபுல் ப்ரோக்ராமையும் நீங்கள் ஏன்னா கம்ப்ளீட் கோடையும் ஒரு கம்பைலேஷன் கோடு அப்படின்னு, ஓகே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சி ப்ரோக்ராமிங்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடை அப்படியே ரன் பண்ணாது, அது ஒரு இன்டர்மீடியட் கோடாக மாற்றும். ஓகே, கம்பைலேஷன் கோடு அப்படின்னு திரும்ப அந்த கம்பைலேஷன் கோடை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும், திரும்ப அது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு பண்ற அந்த மாதிரி கோடை ரன் பண்ணுறது வந்து கம்பைலர். வேற இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணோம்னா ஃபுல் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணாமல் லைன் பை லைன் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிக்குவாங்க. லைன் பை லைன் தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகுது, ஃபுல் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணாமல் லைன் பை லைன் பண்ணும்போது இப்போ ஒரு ஃபிஃப்த் லைனில் எரர் இருக்குன்னா அங்கேயும் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த கம்பைலர் லாங்குவேஜில் என்ன பண்ணும், எரர்லாம் காமிக்காது, எடுத்ததும் ஃபுல்லாக கம்பைலேஷன் பண்ணிட்டேன் ஃபுல் ப்ரோக்ராம் அந்தேன் திரும்பி அதை ரன் பண்ணும்போது தான் இங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பைத்தன் வந்து இன்டர்பிரேட்டர் தான் சொல்லுவாங்க பிரதர், ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டர் ஏன்னோ அது எப்படி இன்டர்பிரேட்டரும் கிடையாது கம்பைலரும் கிடையாதுன்னு சொல்றது நாம வந்து அப்புறம் பார்ப்போம். அண்ட் பைத்தன் வந்து நான் வந்து ஒரு மெமரி எஃபிஷியன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவேன், மெமரி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க மெமரின் போது இங்க என்ன மெமரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேம். சரி, எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் ஏன்னோ நம்மளுடைய ஹார்ட்வேர்ல எதை மெயினாக டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நம்மளுடைய ரேமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரேமை வந்து எந்த லெவலுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைத்தன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாகவே ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி மெமரியை வந்து எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணுது. அண்டு வேற சார், நாங்கள் பைத்தன் வந்து இப்போ நிறைய டொமைனில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நான் வந்து 2011 பைத்தன் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம் அட்மினாக இருந்தேன், சிஸ்டம் இன்ஜினியராக, அதான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஷெல் ப்ரோக்ராமிங்கை விட ஒரு பெட்டர் ப்ரோக்ராமிங் தேவைப்பட்டது. அப்போ பைத்தனை நான் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி பைத்தனில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலாம் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக தான் நம்ம வந்து பைத்தனை நாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நான் வெப் டெவலப்மெண்ட் பைத்தன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் தென் இன்னும் இந்த டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் AWSல இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே என் கூட பைத்தன் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போது 2011 நான் பைத்தனில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். வேறு எந்த லாங்குவேஜ்குள்ளேயும் நான் அந்தளவுக்கு போகல, ஏன்னா அது எனக்கு தேவையும் படல, பைத்தனே சப்போர்ட்டிவ் வந்தது. ஸோ பைத்தன் வந்து இப்போது அதான் டேட்டா சயின்ஸ்னு இல்லை, அந்த கேமிங்கில் நம்ம பைத்தன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய விஷயத்தில் வெப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஜாங்கோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஜாங்கோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைத்தன் வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடத்துல இப்போ வந்து நம்ம பைத்தன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பைத்தன் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பைத்தனை வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜ் கூட நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். இது வந்து கேட்கறதுக்கு ஒரு புதுசாக இருக்கும் பட் உண்மை தான். இது என்னங்க பைத்தனை வந்து நீங்க இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரதர் இப்போ நீங்க வந்து சி ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இப்போ நீங்க வந்து சி ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பைத்தன் வந்து நீங்க ஒரு பிகினர், எனக்கு வந்து சி அந்த அளவுக்கு சி நல்லா தெரியற லெவலுக்கு பைத்தன் தெரியாதுன்றப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. பைத்தன் மாத்திரம் நீங்க டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைத்தன் கூட நீங்க வந்து சைத்தான் அப்படின்னு ஒரு சைத்தான்றது ஒரு ஒரு ஃப்ளேவர் வச்சுக்கோங்களேன், பைத்தனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃப்ளேவர். ஸோ இப்போ உங்களுக்கு பைத்தன் அந்தளவுக்கு தெரியல, சி நல்லா தெரியும்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
ஃபுல் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பைத்தன் தெரியும் அங்கெல்லாம் பைத்தன் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சியில் நீங்கள் கம்ஃபர்டபுளோ அப்படி எழுதலாம். ஸோ நீங்கள் பைத்தனையும் சியும் நீங்கள் கம்பைன் பண்ணியோ ஒரு கோடு எழுதலாம், அதை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இன்ஜின்ஸ் இருக்குது, சைத்தான் இன்ஜின் இருக்குது. இது இப்போ சி லாங்குவேஜுக்கு மட்டும் தானே கிடையாது. இப்போ நீங்கள் ஜாவா எடுத்தீங்கன்னா ஜாவா பிளஸ் பைத்தான் ஜெய்தான், இன்னும் அயன் பைத்தான் இருக்கு. இந்த மாதிரி பைத்தன் வந்து அதர் லாங்குவேஜஸ் கூட நீங்கள் கம்பைன் பண்ணிடுறதுலாம் வேற எந்த லாங்குவேஜஸ்க்கும் கிடையாது பிரதர். இந்த ஃபீச்சர் பைத்தனில் மட்டும்தான் இருக்கும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க. அண்ட் பைத்தனுடைய கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரதர். நீங்கள் வந்து ஒரு பைத்தன் படிக்கணும்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மெட்டீரியல் எதுனா python.org, இதுதான் பைத்தனுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, python.org இதில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனில் பைத்தன் டாட்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா, இங்கே வந்து டுட்டோரியல்னு இருக்கும் பிரதர். சாரி, நான் பிரதர் இங்கே பைத்தன் டுட்டோரியல்னு இருக்கும். இந்த பைத்தன் டுட்டோரியல் இருக்கிற ஒரு 11 மாடியூல்ஸ் இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுறோம் நம்மளுடைய செஷன்ஸ்லேயே. இது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் பைத்தன் படிக்கணும்னா. நீங்கள் வேறு மீதி டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா தப்பு இல்லை, பட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரணும். அண்ட் அடுத்தடுத்து நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு புக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன், அந்த புக்லேயும் படிங்க. நானும் பைத்தனுக்கு புக் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, சில காலேஜஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் என் புக்கை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நான் சொல்றது வேற புக்கு. அந்த புக்கு கண்டிப்பாக பைத்தன் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனோ இந்த பைத்தனோட அஃபிஷியல் யூனோ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வச்சு நம்ம வந்து பைத்தன் படித்தோன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பிரதர், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது டீம். நாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து நம்ம செஷனில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். And the very first topic நம்ம பைத்தனில் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா வேரியபிள்ஸ். இது ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக் தான், பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன? இப்போது யூனோ மற்ற லாங்குவேஜஸில் இந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு யூனோ ஒரு என்டைட்டியாக தான் வேரியபிள்ஸ் இருக்கும். பட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரெஃபரன்சஸ். வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் யூனோ வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் ரெஃபரன்சஸ். இது எதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேரியபிள்ஸ் ஆர் ரெஃபரிங் தி மெமரி அட்ரஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். வாவ், என்னங்க இது புதுசாக ஏதோ சொல்கிறீங்கன்னு, ரொம்ப சிம்பிள், அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போது பைத்தன் பொறுத்த வரைக்கும் மற்ற லாங்குவேஜ் மாதிரி இது இந்த வேல்யூவை டைரெக்டாக இன்னும் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதிலாக அந்த வேல்யூக்கான ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும், அதை தான் பைத்தனில் இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து ரெஃபர் பண்ணோம். ஓகே, அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இந்த வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது பைத்தனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற லாங்குவேஜஸில் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா டேட்டா டைப்ஸ்லாம் தரணும். அது வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா, ஏன்னா அவனுக்கு சொல்லணும். இப்போ சி லாங்குவேஜ் எடுக்கிறீங்க, ஜாவா எடுக்கிறீங்கன்னா அந்த இன்ஜினுக்கெலாம், டே தம்பி இது வந்து ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ண போகிறேன்டா, ஒரு டெக்ஸ்ட் டேட்டா நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். பட் பைத்தன் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, பைத்தன் என்னன்னா ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வாட் யூ மீன் பை டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? சி, அதால நீங்க கொடுக்குற இன்புட்டை அதால இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதுக்கு தெரியும் இது என்ன மாதிரியான டேட்டா டைப். நீங்க நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஓகே இது இன்டீஜர், ஒரு ஒரு டெக்ஸ்ட் டேட்டா கொடுக்குறீங்கன்னா ஓகே இது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதால இன்டர்பிரேட் பண்ண முடியும். அண்டு நீங்கள் வேல்யூஸையும் மாற்றலாம், அதையும் நான் சொல்கிறேன். ஸோ பைத்தன் வந்து ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கிறதால நமக்கு அது ஒரு ரொம்ப ஈஸி. நீங்கள் டேட்டா டைப் எதுவும் டிக்ளேர் பண்ணுறதால
டைரக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஏ ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து கிளியர் டிக்ளேர் பண்ணுறேன், சரிங்களா? ஏ ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் பி ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜரை கொடுத்துருக்கேன், ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அண்ட் தென் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன் இங்கே, ஓகே, டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் சி ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தராங்க. ஓகே, இப்போ நான் மூணு விதமான டேட்டா கொடுத்துருக்கேன், நியூமரிக்கல் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ, அண்ட் தென் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துட்டேன், பைத்தனும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. பட் பைத்தனுக்கு இது தெரியுதா? ஏன்னா நான் இங்கே நான் பாட்டின டைனமிக் லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன். பைத்தனுக்கு இது தெரியுதான்றதை நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான் பைத்தனில், டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் பைத்தன் இப்போ நான் வந்து கேட்குறேன், சரி நான் கொடுத்துட்டேன், உன்னால் அந்த டைப்பை உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, பைத்தன் சொல்லுவது எஸ், அது ஒரு இன்டீஜர். ஓகே, அப்போது இங்கே நான் பைத்தன்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சொல்லியிருக்கேன், எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இங்கே ஏ இக்குவல் டு ஃபைவ்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபைவ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அகெயின், நீங்கள் ஆப்ஜெக்ட்னா ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க, டேட்டா. ஓகே, ஆப்ஜெக்ட்ன்றது என்னங்க? டேட்டா, அவ்வளோதான், சரிங்களா? 2.5 ஒரு டேட்டா, ஹலோன்றது ஒரு டேட்டா. அப்போ நான் கொடுக்குற டேட்டாவுடைய டேட்டா டைப்பை அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா தானே? எஸ், இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். டைப் ஆஃப் சி பாருங்க, ஸ்ட்ரிங். டைப் ஆஃப் பின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போ பைத்தனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அண்ட் இன்கேஸ் நம்ம இங்கே கொடுத்துட்டோம், இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட போகுது. அப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், ஏன் இந்த டெக்ஸ்ட் டேட்டாக்கு வரைக்கும் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இதோடைய சின்டெக்ஸ். லைக் ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எய்தர் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஏன் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, பைத்தன் கம்யூனிட்டி, பைத்தன் டெவலப்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனோ ஒரு ஒரு மீட்டிங்கில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். லைக் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், பைத்தனில் எரர் கிடையாது. சிங்கிள் கோட் யூஸ் பண்ணும்போது பைத்தனில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது அது கொஞ்சம் ப்ரோக்ராம் வந்து ஒரு நீட்டாக இருக்கு, ரீடபிளாக இருக்கு. பேசிக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா நம்மளுடைய கொலீக்ஸுக்கும் அந்த ப்ரோக்ராம் ஒரு ஒரு பிளசண்டான ஒரு ஃபீல் தரணும், ரீடபிளாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக பைத்தனில் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த பைத்தன்ற லாங்குவேஜையே கண்டுபிடிச்சார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கைடோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பார்க்கணும், ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த லாங்குவேஜ் இல்லை, இன்னைக்கு நான் இந்த கிளாஸ் எடுக்க முடியாது. இவர் தாங்க நமக்கு பைத்தன் கொடுத்தவர், கைடோ. ஏன்னா கைடோவுக்கு சி பிடிக்கல, சி லாங்குவேஜ் பிடிக்கல. உண்மையில் சொன்னால் எனக்கும் சி பிடிக்கலங்க, நானும் இன்ஜினியரிங்கில் சி படித்தேன், எனக்கு சி பிடிக்கல. லாங் ப்ரோக்ராமிங்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், சிஸ்டம் அட்மினா சிஸ்கோ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு தான் நான் அந்த டொமைனுக்கு போனேன். பட் பைத்தன் நான் ஒரு தடவை பார்த்தேன், பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்டு அதுக்கப்புறமா தான் பைத்தன், ஏன்னா நானும் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் தான், அங்கேருந்து அப்படியே பைத்தன் நான் ஓனாக அப்படியே படித்து தான் பைத்தனில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கைடோ தான் பைத்தன் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீல எழுதுகிற அந்த ஸ்டைல்லாம் அவருக்கு பிடிக்கல. எழுதுறம்போது அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் புரியணும், அவங்களுக்கு வந்து அந்த ரீடபிளாக இருக்கணும், அந்த ஒரு நேச்சருக்காக தான் பைத்தன் எடுத்துகிட்டு வந்தார். இதுக்காக பைத்தன் கம்யூனிட்டியும் சரி கைடோவும் வந்து ஒரு ஒரு ரூல் புக்குன்னு சொல்லலாம், பெப் 8 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் கைடுங்க. ஓகே, நிறைய லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் இந்த ஸ்டைல் கைடு இருக்கும். அந்த மாதிரி பைத்தனுக்கான ஸ்டைல் கைடு என்னன்னு கேட்டிங்கன்னா பெப் 8. ஓகே, இப்போலாம் நீங்கள் இதை படிக்கணும்னா நான் சொல்கிறேன், கொஞ்சம் நம்ம பைத்தனில் லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ண பிறகு இந்த ஸ்டைல் கைடு பார்க்கணும். ஏன்னா ஒரு நடுவில் ஒருத்தர் கேட்டார், நான் வந்து பைத்தன் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமர் லெவலுக்கு நம்ம எழுதணுமா, அதாவது எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருக்கிறவங்க லெவலுக்கு எழுதணுமானா, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்டைல் கைடு நமக்கு தெரிஞ்சிருந்தது தான் நமக்கு வந்து ஒரு நம்ம எழுதும் போதே இவனுக்கு பைத்தன் தெரியுமா தெரியாதானாவது கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்டைல் கைடு இருக்கும்.
அது மேக்ஸிமம் நாம் நான் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லுவேன், எப்படி ஒரு கோட் லேஅவுட் இருக்கணும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், நீங்கள் நான் இங்கே கோட் ரன் பண்ணும்போது, சாரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஏ ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் ஃபைன் தான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்கலாம் இந்த ஸ்பேஸ் மேண்டேட்ரியான்னு, இந்த ஸ்பேஸ் மேண்டேட்ரியே கிடையாதுங்க. நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் கூட ரன் பண்ணலாம், ஆனால் பாருங்கள் எரர் எதுவும் கிடையாது, ரன் ஆகும். பட் திரும்பவும் நான் சொல்கிறேன்னா ஸ்டைல் கைடு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸ் கொடுத்து எழுதணும்லாம் நமக்கு அந்த ஸ்டைல் கைடில் சொல்லியிருக்கணும். அகெயின் அந்த கோடிங் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரீடபிளாக இருக்கணும், அதுக்காக தான். ஸோ இந்த பெப்டைட்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கோத்ரூ பண்ணிங்கனாலே அது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஒரு ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், பி ஈக்குவல் டு 2.5 அண்ட் சி ஈக்குவல் டு 12 கிரியேட் பண்ணியிருக்கோம். நவ் நாம கிரியேட் பண்ணிட்டோம், பைத்தன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் பைத்தன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அசம்ஷனில் நாம் இங்கே சிலதை பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து ஒரு பைத்தனில் ஒரு நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பைத்தன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சி இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் நடக்குது, லாஜிக்கலாக நடக்குது, பட் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இப்படி ஒரு டேபிள் நான் போட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் வந்து வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிளுடைய நேம், ஓகே, அண்ட் தென் அந்த அகெயின் இந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் டேட்டா, ஓகே, இது எல்லாமே நான் மாற்றி மாற்றி தான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாமே ஒன்று தான் இங்கே, சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உடைய வேல்யூ, அண்ட் தென் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல, அதாவது இந்த பைத்தனில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தே வில் ரெஃபர் தி மெமரி அட்ரஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓ, மெமரி அட்ரஸ்ன்றது என்னது இங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மெமரின்றது இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேம், ஓகே, நம்மளுடைய நம்மளுடைய லேப்டாப் ப்ரோ இல்லை நம்மளுடைய மிஷினில் இருக்கக்கூடிய ரேமில் ஒரு அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ எப்பயுமே இங்கே நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க ஏ ஈக்குவல் டு ஃபைவ், நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸை பைத்தன் இன்ஜின் க்ரியேட் பண்ணும். ஓ, அப்படியா, அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஐடின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க பைத்தனில். நீங்கள் ஐடி ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெமரி அட்ரஸை காமிச்சிடும். இந்த ஐடி எல்லாருக்கும் சேமாக இருக்கீங்கன்னா கிடையாது, உங்களுடைய ரேமோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணும்போது வேறு ஐடி வரும். ஓகே, இது ஒரு யூனிக் வேல்யூவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், யூனிக் வேல்யூவாக இருக்கும், உங்களுடைய ரேம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐடி மாறும். இப்போ ஐடி ஆஃப் ஏ இதுதான், ஐடி ஆஃப் பி இது. ஸோ இப்போ நம்ம எவ்ரி டைம் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணும்போது ஒரு புது மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு இங்கே க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் இங்கே ஏன்னு கொடுக்குறேன், அண்ட் வேல்யூ வந்து ஃபைவ்னு நான் க்ரியேட் பண்ணேன், கரெக்டுங்களா. ஸோ மெமரி அட்ரஸ் வந்து சம்திங் நான் ரேண்டமாக கொடுக்குறேங்க, சம்திங் ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ். சிமிலர்லி பி ஒரு 2.5, அண்ட் அதுக்கும் ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ், சாரி சிக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கொடுத்தனோ ஹலோன்னு கொடுத்தேன், அண்ட் அதுக்கும் ஒரு மெமரி அட்ரஸ், ஏன்னா எல்லாமே ஒரு டேட்டா, டேட்டா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான மெமரி அட்ரஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சத்தியமா பைத்தன்ல வேரியபிள்ஸ்க்கு ஏ, இப்ப ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்தோம், ஏக்கு வந்து ஃபைவ்ன்ற வேல்யூ இருக்குன்னே தெரியாதுங்க. அப்போ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் ரெப்ரசன்டிங் திஸ் மெமரி அட்ரஸ். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ஏன்னா இதெல்லாம் தாங்க பேசிக். இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா நீங்க ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் ரெஃபரன்சஸ், ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை ரெஃபர் பண்ணுது, மெமரி அட்ரஸை ரெஃபர் பண்ணுது. அவங்களுக்கு டைரெக்டாக அங்கே என்ன டேட்டா இருக்குன்னு தெரியாது, ஹோல்டு பண்ணாது. ஸோ பிக்கும் இந்த மெமரி அட்ரஸ் தான் இருக்கும், மெமரி அட்ரஸ் தான் இந்த வேல்யூவை அகைன் மேப் பண்ணுது. ஓகே, சி, ஸோ இதுதான் பைத்தனில் வந்து உங்களுக்கான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெமரி டேபிள்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டேபிளை வந்து பைத்தன் கிரியேட் பண்ணும், நீங்கள் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணும், சரிங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ ஐடியா ஆஃப் ஏன் கால் பண்ணால் உங்களுக்கு அந்த மெமரி அட்ரஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ எவ்ரி டைம் இப்போ நம்ம நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது அது இந்த மெமரி அட்ரஸை ரெஃபர் பண்ணும், மெமரி அட்ரஸ் அந்த வேல்யூவை நமக்கு பாயிண்ட் பண்ணி நமக்கு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்படி தான் நமக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இப்போ ஏ பி அண்ட் சின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் டி ஈக்குவல் டு இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன் சரிங்களா, டி ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கே நம்ம டேபிள் என்ன நடக்கும், எஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் டி ஈக்குவல் டு ஃபைவ் நாங்கள் கிரியேட் பண்ணதும் இங்கே இந்த டேபிள் என்ன நடக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணிருக்கணும், ஒரு புது அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. இங்க வந்து இன்னொரு ஒரு ஒரு டேபிள்ல வந்து இன்னொரு என்ட்ரி சரிங்களா. ஆனா பைத்தன் நான் அதனாலதான் சொன்னேன், மெமரி எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ஃபீச்சர்ஸ்ல சொன்னேன். அப்போ பைத்தன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பைத்தன் வந்து இன்னொரு ஒரு என்ட்ரி எடுத்துட்டு வராது, ஏன்னா தேவையில்லாம மெமரி அட்ரஸ பைத்தன் வேஸ்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பைத்தன் வந்து இங்க ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணும், ஒரு அலையாசிங் நேம் மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ஃபைவ்ன்ற வேல்யூ இருக்கு, அதுக்கான ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும்போது நான் ஏன் திரும்ப இன்னொரு ஒரு மெமரி அட்ரஸ் ரேம், ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரேம்ல வந்து மெமரி அட்ரஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூனோ ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா போகும். ஸோ அதுக்காக மெமரி அட்ரஸை பைத்தன் வேஸ்ட் பண்ணாது. இப்போ நீங்க இங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், டி ஈக்குவல் டு ஃபைவ்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஐடி ஆஃப் டின்னு கொடுத்தேன்னா ஐடி ஆஃப் ஏவும் ஐடி ஆஃப் டியும் சேமா இருக்கும். அது இன்டிஜர் டைப்னாலயா இல்ல? அதுதான் நான் நெக்ஸ்ட் சொல்ல வரேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்கேஸ் வந்து ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அண்ட் அந்த ஆப்ஜெக்டுக்கு இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த அவுட்புட் தருது, அந்த ஃபங்க்ஷனும் அந்த அந்த வேல்யூ தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு ஒரு மெமரி அட்ரஸ் வேஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிறதால அதையே யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஒருத்தர் கேட்டார், இது வந்து இன்டீஜருக்காக மட்டும்தான் இல்லை ஸ்ட்ரிங்குக்கெல்லாமும் இது ஒர்க் ஆகுமானா, இன்டீஜர்ஸ்க்கு இதுதான் இது ஃபேவர், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை பைத்தன்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. வேற இப்போ நீங்க ஸ்ட்ரிங்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல கூட ஒர்க் ஆகுங்க. எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னா, நீங்க ஸ்ட்ரிங்ல ஸ்பேஸ் கொடுக்காம, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹலோனே வச்சிருக்கேன், இப்போ நான் இன்னொரு ஒரு வேரியபிள் ஹலோனே கொடுத்தேன்னா ஐடி சேம் வரும், அதுவே ஹலோ ஸ்பேஸ் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி இன்னொரு ஒரு வேரியபிளும் ஹலோ ஸ்பேஸ் ஹவ் ஆர் யூன்னு கொடுக்கும்போது ஸ்பேஸ் உள்ள வரும்போதே என்ன ஆகணும்னா, அது நெக்ஸ்ட் டேட்டா டைப் போயிடும். லைக் இப்போ அந்த கான்செப்ட் எடுத்துட்டாங்க, முன்னாடி பைத்தன்ல இருந்தது லாங் இன்டீஜர்ஸ்னு ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்குள்ள போயிடுறதால மெமரி அட்ரஸ் மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நியூமரிக்கல் வேல்யூஸை நிறைய நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேண்டில் பண்ணுற போது பைத்தன் வந்து நமக்கு ஒரு எஃபிஷியண்டான லாங்குவேஜாக நமக்கு கொடுக்கும், அதாவது மெமரி அட்ரஸ் ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து நமக்கு இன்னும் இன்டீஜர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெமரி அட்ரஸ் வந்து நிறைய எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணும் சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஏ ஈக்குவல் டு ஃபைவ்னு பண்ணப்ப அதுக்கு ஃபைன்ற இருக்கிறதே தெரியாது நீங்க, அப்புறம் எப்படி ஏஎன் டியும் ஒரே இதுல போடுறது? அது ஆமா ஆமா அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது பைத்தனோட இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா, அந்த நான் வந்து பைத்தனோட இன்ஜினுக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அந்த வேரியபிள்ஸ் வச்சு நான் பேசல. இப்ப நீங்க டி ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுக்கும்போது பைத்தனோட இன்ஜின் செக் பண்ணுது, ஆல்ரெடி இந்த ஃபைவ்ன்ற ஆப்ஜெக்ட் ஏதாவது நமக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஸோ ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்தா அந்த மெமரி அட்ரஸ்லயே அதை வந்து மேப் பண்ணி விட்டுரும். நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஏன்ற அந்த வேரியபிளுக்கு ஃபைவ் வந்து தெரியாதுன்னு சொன்னேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி, அப்போ நான் ரெஃபர் பண்ணது இன்ஜினை நான் சொல்ல, இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல யார் பண்றாங்க, பைத்தனோட அந்த இன்ஜின், பைத்தன் இன்ஜின் தான் செக் பண்ணுது. டின்றது ஒரு ஃபைவ்ன்ற ஒரு வேல்யூ ஆல்ரெடி நமக்கு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருந்ததுன்னா அதுக்கான மெமரி அட்ரஸை வேஸ்ட் பண்ணாம அதே மெமரி அட்ரஸ்ல யூஸ் பண்ணிக்கும். இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா, சத்தியமா ஏக்கோ டிக்கோ அவங்க கிட்ட ஃபைவ் தான் இருக்குன்றது தெரியாது, அவங்க ரெண்டு பேருக்குமே மெமரி அட்ரஸ் தான் தெரியும், மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா பின்னாடி ஒருத்தர் இருக்காருங்களா பைத்தன் இன்ஜின், அவருக்கு இது எல்லாமே மேப் பண்றதுக்கு தெரியும். சரி இப்போ ஓகேங்க, இப்போ எனக்கு ஒரு டவுட், எனக்கு வந்து இந்த ஏ தேவையில்லைங்க. ஓகே, ஏன்ற இந்த வேரியபிள் எனக்கு தேவையில்லை, இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை. அப்போ பைத்தன்ல ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டெலிட்.
ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெல் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேனா ஏ டெலிட் ஆகிடும், எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்காது. இப்போ நான் ஏவை கால் பண்ணனா எரர் வரும், நேம் எரர். என்ன எரருங்க? நேம் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஓகே. அப்போ பட் ஸ்டில் டி ஒர்க் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சி, டிக்கும் ஏக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இங்கே என்ன ஆகுனா ஏ வந்து டெலிட் பண்ணிடுவோம், பட் டி இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். அதனால இந்த ஆப்ஜெக்ட், இந்த மெமரி அட்ரஸ் வந்து நமக்கு இன்னமும் ஒர்க் ஆகும். நீங்கள் கேட்கலாம் இது எல்லாத்துக்கும் அந்த இன்ஜின் மேனேஜ் எப்படி பண்ணுது, ஏன்னா ரெஃபரன்சஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான்னா இன்னொரு ஒரு காலமும் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு காலம் வச்சுருக்கான், இதை வந்து ரெஃபரன்ஸ் கவுண்ட்டுன்னு வச்சுருக்கான். ஓகே, இது பேர் என்னன்னா இந்த காலம் வந்து ரெஃபரன்ஸ் கவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ அண்ட் டி ரெண்டுமே ரெஃபர் பண்ணுச்சு இல்லைங்களா, அப்போ எப்படி இருக்குன்னா இந்த கவுண்ட் வந்து டூன்னு வந்துடும், அண்ட் தென் இங்கே ஒன், சாரி இங்கே ஒன் அண்ட் தென் ஒன். அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை ரெஃபரன்சஸ் இருக்கு ஹோல் அந்த சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டை மெயின்டைன் பண்ணுவான். இன்கேஸ் நீங்கள் ஏவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிடுவான், டிக்ரிமெண்ட் பண்ணிடுறான். என்ன பண்ணிடறான்? டிக்ரிமெண்ட் பண்ணிடுறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இன்னொரு ரெக்குயர்மெண்ட் வருதுங்க. என்ன ரெக்குயர்மெண்ட்னா இந்த டி ஃபைவ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, டேட்டா அப்டேட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் டியை வந்து 100 மாற்றிடும். அப்டேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்டேட் ஆகும். இப்போ நீங்கள் பிரிண்ட் டின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்கும், டியோட லேட்டஸ்ட் வேல்யூ தான் இருக்கும். ஓகே, அப்போது இங்கே என்ன நடக்குது, டேபிளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்க இருக்கிற ரெஃபரன்ஸை எடுத்துட்டு இங்க ஒரு புது ரெஃபரன்ஸை போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரெஃப் இங்க வந்து 100 போட்டுட்டு இதுக்கான ஒரு நியூ சம், இது ஒரு சம் மெமரி அட்ரஸ்ல இதை போட்டுட்டு இங்க ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு பண்ணிடுவான். இத யாருமே இதை ரெஃபரன்ஸ் பண்ணாததால இதை ஜீரோன்னு பண்ணிடுவான். பைத்தன் இன்ஜின் இது எல்லாத்தையும் ஜீரோன்னு பண்ணிடும் சரிங்களா. ரெஃபரன்ஸ் இருந்ததுனா அந்த கவுண்ட் இருக்கும், இல்லைன்னா ஜீரோன்னு பண்ணிடுவான். அப்போ இவன் என்ன ஆவான்? இப்போ என்னால் இந்த வேல்யூ கேதர் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ரெஃபரன்ஸ் இருந்தால் தானே நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு பேர் இருக்குங்க, அந்த பேர் இருந்தால் அவரை கூப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் அவரை எப்படி கூப்பிடுங்க? ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காரு, இப்போ எந்த பேருமே இல்லை, எப்படி கூட முடியாது. ஸோ ரெஃபரன்ஸ் கவுண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா இவன் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மெமரி என்ன ஆகும்? ஏன்னா மெமரின் இது டேட்டாவும் போயிடும், இந்த மெமரின்றதே ரொம்ப முக்கியம், ரேம்ல இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் பேர் தான் பைத்தன்ல என்ன சொல்லணும்னா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு. இது பைத்தன்ல இல்லைன்னா நீங்க ஜாவா போனாலும் சரி எங்க போனாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற கான்செப்ட் குள்ள போனீங்கன்னா, ஓஓபி குள்ள போனீங்கன்னா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஆக அந்த கான்செப்ட்ல என்ன சொல்றானுங்கன்னா, நீங்க ரெஃபரன்ஸ் கவுண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மெமரி அட்ரஸ், ஓகே, இதை வந்து என்ன பண்றான்னா ஃப்ரீ பண்ணிடுவோம். மெமரி அட்ரஸ் வந்து ஃப்ரீ ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஸோ தட் அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ், அடுத்து வரக்கூடிய வேரியபிள்ஸ்க்கோ ஃபங்க்ஷன்ஸ்க்கோ எதுக்கோ ஒன்று அந்த ஆப்ஜெக்டோட அந்த மெமரி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் கார்பேஜ் கலெக்ஷன். இந்த பைத்தன்ல பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுங்க, இந்த கார்பேஜ் கலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வேற நீங்கள் இப்போ இந்த ஜாவாலாம் போட்டீங்கன்னா நீங்கள் கார்பேஜ் கலெக்ஷன் வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரிகர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தன் கார்பேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, சி இந்த கான்செப்ட்லாம் ஒரு அட்வான்ஸ்டான கான்செப்ட்டு. ஃபர்ஸ்ட் நாளே நாம் இதை பற்றிலாம் படிச்சுட்ருக்கோம். ஹோப் இது அந்தளவுக்கு டஃப்பாக இல்லாததால் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாப்பிக்காக பேசுவாங்க, கார்பேஜ் கலெக்ஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. மெமரி அட்ரஸ்க்கு ரெஃபரன்ஸ் இல்லைங்க, ரெஃபரன்ஸ் கவுண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னா மெமரி என்ன தான் ஃப்ரீ ஆகிடும். அப்போது அதை எடுத்து என்ன பண்ணுறான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்து மூவ் பண்ணிடுறான் அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ்க்கெலாம் அதை யூஸ் பண்ணி. பாருங்க, இட் இஸ் டு ரிலீஸ் மெமரி வென் தி ஆப்ஜெக்ட் இஸ் நோ லாங்கர் இன் யூஸ் ஆகுது. இது பைத்தனில் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. மீதி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஜாவா இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேனுவலாக நாம் கோடில் ஒர்க் பண்ணுற மாதிரி, ட்ரிகர் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அண்ட் வேரியபிள்ஸை எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்த்தோம், டேட்டா டைப் இல்லாமல்
அண்ட் தென் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் வேணும்னா டைப் பண்ணுற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், வேரியபிள் இல்லைங்க ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா டைப்பை பார்க்கணும், டைப் பண்ணுற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம், ஐடி பார்த்தோம், அண்ட் ஒரு ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணணும்னா டெல் பார்த்தோம், அண்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ அப்டேட் பண்ணால் எஸ் பைத்தனில் அப்டேட் ஆகுது, அண்ட் தென் கார்பேஜ் கலெக்ஷன்ற கான்செப்டையும் பார்த்தோம். ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இப்போ நான் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 100 ஒரு சாரி ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் சரி எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 ஒரு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஜி ஈக்குவல் டு எஃப்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஜி ஈக்குவல் டு எஃப்னு கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் டெல் எஃப்னு கொடுத்துறேன். ஓகே, ஏன்னா இதுதான் இப்போ ஜியோட சோர்ஸ் ரெஃபரன்ஸ் எதுனா எஃப். நான் வந்து இப்போ டெல் எஃப்னு கொடுத்துறேன். இப்போ ஜி எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? ஜி ஆகாது. ஏன் ஆகாது? ஆகும்னாலும் ஏன் சொல்லணும், ஆகலைனாலும் ஏன் சொல்லணும்? ஓகே, ஆகாதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க 10, அதை வந்து ஜிக்கு ஒரு அது ஜி அந்த ஓகே அதோட வேல்யூ வந்து இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுறீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு. அதனால அந்த சோர்ஸ டெலீட் பண்ணா இந்த ஜி இருக்காது. நீங்க கரெக்டா இல்ல இருங்க, எனக்கு ஒரு திடீர்னு டவுட். சரி சரி, நான் பரவாயில்ல, நான் இந்த டேபிள் டேபிள் பாத்துக்கோங்க. டேபிள் அதான் ரெஃபரன்ஸ் மெமரி வேற எதுவும் அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிருச்சா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்சர்ட் ரோ பிலோ. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஜி வந்து ஜிக்கு வந்து நீங்க எஃப் ஒன் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. இந்த எஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள எஃப் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணாதான் அந்த ஜிக்கு வந்து அந்த 10 ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ நீங்க ஜிக்கு வரும் ஈக்குவல் வேல்யூ வரும் எஃப் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்கனால ஜி மேபி ஆகாது. ஃபர்ஸ்ட் அந்த எஃப் கொண்டு அந்த 10 தான் டெலிட் ஆகும், ஜிக்கு ஈக்குவல் 10 அப்படியே தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஜில வேல்யூ இருக்குமா? என்ன வேல்யூ இருக்கும் ஜில வந்து? வேல்யூ இருக்காது, வெறும் எஃப் மட்டும் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆமா பிரதர், அந்த எஃப் தான் ஆல்ரெடி இங்க வேரியபிளா கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன, நாங்க என் பேர் வந்து சாய்ராம், சரிங்களா? சாய்ராம்னு ஒரு பேர் எனக்கு கொடுக்குறாங்க. திரும்ப எனக்கே வந்து இன்னொரு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ சாய்ராம்ன்ற பேரை டெலீட் பண்ணிடும், இன்னொரு பேர் கொடுத்தா என்ன அது ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ல? இப்போ நான் போயிட்டு கெசட்ல வந்து என் பேரை மாத்திடுறேன், சாய்ராம்ன்ற எடுத்துட்டு இன்னொரு ஒரு புது பேர் கொடுத்துட்டேன்னா அந்த புது பேரை அது மேப் பண்ணும் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், எஃப்ன்ற ஒரு வேரியபிளில் 10 ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 1 இருக்கும், சம் மெமரி அட்ரஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க, சம் மெமரி அட்ரஸ்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணேன்னா ஜி ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்தேன். அதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும், பைத்தன்ல வேரியபிள்ஸ்ன்றவங்க யாரு அப்படின்னா எஃபோட வேல்யூ ஹேண்டில் பண்றவங்களா? கிடையாது, எஃபோட மெமரி அட்ரஸை தான் ஜி ரெப்ரசன்ட் பண்ணும், சரிங்களா? அந்த கான்செப்ட் நமக்கு புரியணும். அதாவது எஃபோட மெமரி அட்ரஸை தான் ஜி. அப்போ எஃப் வந்து ஆல்ரெடி எந்த மெமரி அட்ரஸை ரெஃபர் பண்ணுது? 10 மெமரி அட்ரஸை தான் ரெஃபர் பண்ணுது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மெமரி அட்ரஸ் தான். அப்போ நான் ஜி ஈக்குவல் டு எஃப்னா பைத்தன் என்ன பண்ணுவோம், புதுசாக இன்னொரு ஒரு ரோவா கிரியேட் பண்ணும், பண்ணாது. அது போல அலியாசனே மாதிரி இங்கேயே ரெஃபரன்ஸை போட்டுக்கோம், சரிங்களா? ஏன்னா எல்லாரும் இங்கே மெமரி அட்ரஸை வச்சு தான் விளாட்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ எஃப்ஐ நான் டெலீட் பண்ணிட்டேன்னா ஜி இருக்கும், அண்ட் இங்கே ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 1 மாறிடும். அண்ட் இங்கே நான் வந்து இப்போ ஜியை ட்ரை பண்ணனா, நீங்கள் எப்பயுமே பிரிண்ட் ஜீன்னு கொடுங்க, வெறும் ஜீனு கொடுத்தீங்கனாலும் அவுட்புட் வரும், பட் பிரிண்ட் ஜீன்னு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே அது நம்ம ப்ரோக்ராம் வர்றதுக்கு ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் நம்மளுக்கு 10 கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ அந்த ரெஃபரன்ஸஸ் புரியுது எல்லாருக்கும், புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம ஒர்க் பண்ற இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம செஷன் ரெகுலரைஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து
எப்படி சொல்றது, ஒரு ஒரு நாளும் நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ற அந்த ஜூபிட்டர் நோட் புக் ஃபைலும் உங்களுக்கு இருக்கும், உங்ககிட்ட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா நம்மளுடைய குரூப்ல நீங்க கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அந்த உங்க டவுட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி அங்கே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பைத்தனில் ஒரு வேரியபிள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பைத்தனில் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்க வேண்டியது இருக்குது, லைக் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி படிக்கணும் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், டப்புள், இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம், ஃபார் லூப் இதெல்லாமும் படிப்போம். ஸோ ஐ திங்க் ஸ்ட்ரிங்ஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னாலே நமக்கு இன்னொரு ஒரு 45 மினிட்ஸ் மேலே தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்மளோட அடுத்த செஷன், சாரி அடுத்த டாபிக். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ செஷன் எப்படி இருந்தது? பைத்தன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கூட இருந்திருக்கலாம், பரவாயில்லைங்களா? ஓரளவுக்கு புரியுதுங்களா டீச் பண்ணுறது? ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இன்டெப்தா பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அஸ் வெல் தி செஷன் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ். ஏன்னா நீங்க பாவம் ஒரு நான் ஐடில இருந்து வரும்போது அதோட நமக்கு, ஏன்னா பேசிக்கா எனக்கும் ப்ரோக்ராமிங் பிடிக்காதுங்க, பட் நானே இதை வந்து இது எப்படி நடக்கும், இது ஏன் நடக்குதுன்னு இப்படியே உட்காந்து உட்காந்து படித்ததால, இதை எது கூட ரிலேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்ததால தான் என்னால் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் தர முடிஞ்சது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஃபீட்பேக். கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து நம்ம 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் பைத்தன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் பைத்தன் முடிஞ்சதும் நம் பை பாண்டாஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக போகணும்னா இது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நமக்கான ஒரு கேஸ் ஸ்டடியை கூட நம்ம பில்ட் பண்ணலாம். ஒரு 1 month போட்டோம், அடுத்த மந்தில் நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை எப்படியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு ஐடியா வருது, அதை நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டா கலெக்ஷன் பண்ணி கூட நம்ம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம், இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக அது பில்ட் பண்ணலாம். எதுவும் ஹெசிடேட் பண்ணாதீங்க, எந்த டவுட் இருந்தாலும் நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாங்க. அண்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம குரூப்ல இருக்குங்க, அது லைக் நீங்க யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து யாரெல்லாம் கோர்ஸ் கண்டினியூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டோ கண்டிப்பாக நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம செஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டைமிங்ஸ் சொன்னீங்க, எவ்வளவு டியூரேஷன், என்ன பைத்தான் அந்த மாதிரி, அது எவ்வளவு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளவு டைம் ஃப்ரேம் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா பைத்தான் கம்ப்ளீட் பண்ண 1 month அந்த மாதிரி, இப்ப எக்ஸாம்பிள் எம்எல் அந்த மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்ங்க இந்த பைத்தான் நம்ம முடிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 2 hours, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 15 hours கண்டிப்பாக தேவைப்படுங்க, சரிங்களா? பைத்தன் முடிக்க அண்ட் இந்த நம்பை பாண்டாஸ்லாம் முடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு 15 hours தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன், 15 to 20 hours கூட ஆகும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 2 weeks ஆகுங்க, 2-3 weeks ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 15, 50, 30, 30, இது ஒரு 45 hours ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் எல்லாமே வந்து நம்ம மாடல்ஸில் ஒர்க் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஒர்க் பண்ணுறது, மாடல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரிமைனிங் டைம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 80 hours போட்டிருப்போம், இல்லைங்க 10 அதிகமாக தாங்க போகும், நம்ம 80 to 100 hours கொடுத்துருப்போம். அந்த டைம் அந்த இது கண்டிப்பாக ஆகுங்க, 80 to 100 hours கண்டிப்பாக ஆகிடும். 14 weeks, 15 weeks கண்டிப்பா நம்ம செஷன் எல்லாமே இப்படிதாங்க போகும்.
தியரியாக உட்காந்து எடுக்க மாட்டோம், ஹேண்ட்ஸ் ஆனில் தான் போகும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு அல்காதமையும் நம்ம இன்னும் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கும்போது ஒரு ஒரு அல்காதமும் ரன் பண்ணி அது படிக்கும்போது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகே தேங்க்ஸ். வேற ஏதாவது குறிஸ் இருக்குங்களா பிரதர்? அந்த ஆக்சுவலா அந்த லாஸ்ட்ல வந்து நீங்க F10 போட்டீங்கல்ல, அதுல நம்ம கடைசி ஆப்ஷன் டி போட்டு எஃப் போடாம டைரக்டா டெலிட் எஃப் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து அந்த மெமரி அட்ரஸோட டெலிட் ஆயிடும் அப்படிதான். முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் பிரதர், அவ்வளவுதான். நான் எடுத்து வச்சதால அதை என்னால திரும்ப வந்து ஹேண்டில் பண்ண, என்னால அதை திருப்பி ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இதே பைத்தான்ல இது ஒரு பிளஸ் ஆக்சுவலா, நம்ம அந்த சேம் வேரியபிள்ஸ் நம்ம குடுக்கறனால அது வந்து சேம் மெமரி அட்ரஸ்ல சேவ் ஆகுது. லைக் ஒரு கமா போட்டு ஆமா சேம் வேரியபிள்ஸ் வேணாம் பிரதர், அது நம்ம சேம் ஆப்ஜெக்ட் நினைச்சுக்கலாம். சேம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, 10ன்றது சேம் ஆப்ஜெக்ட்ன்றதால சேம் மெமரி அட்ரஸ், அதுவும் நியூமெரிக்கல், மெயினா இது வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு இது அப்ளிகபிள். அது ஸ்ட்ரிங் இதுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகாது, நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு இது அப்ளிகபிள். ஓகே பிரதர், இதே அந்த எஃப்ல வந்து 10ங்கிறது பதிலாக நம்ம வந்து 20ஆ மாத்தறனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அங்க அப்டேட் ஆயிடும் நமக்கு வந்து அந்த டேட்டா. இது ஒரு இது இதுவும் ஒரு சரியான கேள்வி. இப்போ எஃப் இஸ் ஈக்வல் டு 10 இருக்கு, நம்ம எஃப் இஸ் ஈக்வல் டு 20 மாத்திட்டோம்னா அகைன் இந்த டேபிள மொத்தம் நீங்க ஞாபகம். இப்போ நான் என்ன பண்ணனா, இங்க எங்கேயோ பண்ணனே டி, ஏவும் டியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுங்க, அப்புறம் என்ன பண்ணா டி 100 மாத்தும் போது டியை இங்க டெலிட் பண்ணிட்டேன், இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டர் 0 பண்ணிட்டு ஒரு புது என்ட்ரி போட்டேன். அப்போ இப்போ ஜி கமா எஃப் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ரெஃபரன்ஸ் கவுண்டர் 2 இருக்கு, இப்போ எஃப் வந்து நான் 20 பண்ணிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவானு, அப்போ இந்த டேபிள் என்ன ஆகும்னா, இங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன், எஃப் வந்து 20 ஆக்கிட்டேன், அது புது மெமரி அட்ரஸ்ல போட்டு விட்டுரும். ஏன்னா புது ஆப்ஜெக்ட் இருந்த, அப்போ இங்க இருக்கிற ரெஃபரன்ஸ் கவுண்டர் 1 எடுத்துரும், இங்க 1 வச்சுக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை அப்டேட் பண்றதுனால நமக்கு அது ரெண்டு மெமரி அட்ரஸா ஸ்டோர் ஆகும். இந்த டைம்ல நம்ம டெலிட் எஃப் ஒன் கொடுத்தா அந்த கடைசி அப்டேட் ஆன டெலிட் அந்த டேட்டா மட்டும் தான் டெலிட் ஆகும், போயிடும் போயிடும். ஓகே கரெக்ட். ஓகே வெல்கம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இது இன்ட்ரொடக்ஷன் செஷன், இருந்தாலும் உங்கள் சண்டே ஒரு வீக்கெண்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் அந்த விஷயத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோன்ற அந்த டெடிக்கேஷன் புரியுது. கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணுவோம். அதுக்காக என்னால் எந்த எஃபர்ட் போட முடியுமோ கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், அண்ட் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். ஆல் தி பெஸ்ட்டுங்க. Thanks a lot. Thank you, brother. Thank you for your wonderful speech. Thank you all. Thank you, guys. Thank you. Ella date la me ellarkume theriyumla ellam soltingala ji energy the 11th ella date la me fee schedule sessions ellam soltingala solitan fees pathi na pesala ji appadiya adhisvesh la ungala theriyumla sir. Okay, so fees ellarkume theriyumla illa appa theriyadhunga? கிடைக்கும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் ஓகே, ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு முன்னாடி என் ட்ரைனரோட செஷன்ஸ் காட்டிட்டோம். ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எல்லா கிளாஸ்லையும் அவர் உங்களுக்கு எடுத்திருக்காரு, என்ன உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அப் டு யுவர் டிசிஷன், யூ நாட் பி ஃபோர்ஸிங் யூ அட் ஆல். ஸோ டிசைட் பண்ணுறவங்க டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ பெட்டராக இருக்கும், வி வில் பி டூ அவர் பெஸ்ட். ஸோ அதுதான் எங்களோடது, வி வில் பி ப்ரொவைடிங் தி குவாலிட்டி ட்ரைனிங். ஸோ அதுக்கு நாங்கள் அஷூரிட்டி தரோம் சரிங்களா? Okay. Thank you. Oh, sir. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, guys. Thank you. Thank you so much. You're the host. End meeting, right? Okay. End meeting.